the Lord laid in my heart to share as God gives me grace about freedom from fear. பயத்திலிருந்து எப்படி விடுதலை பெற்றுக்கொள்வது என்கிறதை பற்றி இன்றைக்கு உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் என் இருதயத்தில் ஒரு பாரத்தை தந்திருக்கிறார். தேவன் எனக்கு தந்திருக்கிற கிருபை கேட்டபடி நான் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பயமுள்ளவர்களெல்லாம் மனுஷனு ఈ యొక్క కృపను నేను పొందగలను సంశయించుతున్నటువంటి వారి కొరకు దేవుడు నాకు ఇచ్చినటువంటి ప్రకటనను మీకు బయలుపరచవాలని కోరుచు ఉన్నాను. ఐ అండర్స్టాండ్ 98% ఆఫ్ ద పీపుల్ ఇన్ ద వరల్డ్ దే హావ్ గాట్ ఫియర్. ఇంద ఉలగతిల్ ఇక్కడదాన జనంగలిల్ 98% జనంగల్ భయతినాల్ నిరేందిరుకరార్గల్ ఎండి నాన్ అరిగ నా నంబుగరేన్. ఈ లోకములో 98% ప్రజలు భయకంపితలై జీవించుచున్నారని నేను నమ్ముచు ఉన్నాను. Fear and worry, they go together. They are twin brothers. பயமும் கவலையும் ஒன்று சேர்ந்து செல்கிறது. அது இரட்டை சகோதரர்களை போன்றது. பயமும் கலவரமும் ஈ ரெண்டு கூட ஒக பிள்ளல வலே வாரு வெளிச்சுன்னவே. When you have fear, you have worry. When you are worry, you have fear. உங்களுக்கு பயம் இருக்கும் பொழுது கவலையும் கூட சேர்ந்து இருக்கும். உங்களுக்கு கவலை இருக்கும் பொழுது பயமும் அதோடு சேர்ந்து இருக்கும். మీకు భయం ఉన్నట్లయితే కలవరం ఉంటుంది. కలవరం ఉన్నట్లయితే భయం కూడా ఉంటుంది. వాట్ ఇస్ ఫియర్? నెగటివ్ ఫియర్. ఎదుర్మరియాన భయం అన్న సనాల్ ఎన్న. ఈ భయం అంటే ఏంటి? ఇన్ జనరల్ సెన్స్ ఫియర్ మీన్స్ యాంటిసిపేషన్ ఆఫ్ లూసింగ్ సంథింగ్ గుడ్. ఎదుర్మరియాన பயம் பயம் என்று சொல்லுறதுக்கு அர்த்தம் என்னவென்றால் ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை எழுந்து போவோமோ என்கிறதான ஒரு எதிர்பார்ப்பு. ஈ பயமும் அன்னட்டு தானிக்கு சரியான நிர்வச்சனம் ஏமிட்டே ஒக மேலேனட்டு காரியாண்ணி மேலேன வஸ்துவனு நேன் பொகுட்டுக்குந்தினேமோ அன்னட்டு ஒரு சிந்தையே ஈ யொக்க பயம். வெரி ரிச் பீப்பிள் மெனி ஆஃப் தம் ஆர் அஃப்ரேட் ஆஃப் லூசிங் தேர் ரிச்சஸ். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் தங்களுடைய ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறார்கள். தனவந்தலு நாய்க்கு ஐஸ்வர்யமனு நீ கோல் போவதுனோ அன்னட்டு பயம் கலிகிறது. பிக் பிசினஸ் மென் மெனி ஆஃப் தம் ஆர் ஹாண்டட் வித் ஃபியர் தட் ஒன் டே தே ஆர் கோயிங் டு லூஸ் தேர் பிசினஸ் அண்ட் பிகம் பேங்க்ரப்ட். பெரிய வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் தங்களுடைய வியாபார தொழில் நஷ்டம் வந்து கடைசியில் தங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போய்விடுமா என்று பயப்படுகிறார்கள். கொப்ப கொப்ப வியாபாரஸ்தலு கூட చివరిగా నేను వ్యాపారంలో నష్టపడిపోయి నేను దరిద్రుడిగా మారిపోదునేమని భయం కలిగేంది. ఏ గుడ్ నంబర్ ఆఫ్ బిజినెస్ మెన్ అండ్ రిచ్ పీపుల్ కెనాట్ స్లీప్ బికాస్ ఆఫ్ ఫియర్ అండ్ దే నీడ్ స్లీపింగ్ పిల్స్. అనేక ఐశ్వర్యవాన్లు పెరియ వ్యాపారంలో ఈడుపెట్టుకున్నవారెల్లార్ సరియాగ తూంగ ముడియాదు ఆగవేదాను తూంగువదర్కాగ అవర్గల్ తూక మాత్రగలు ఉపయోగపడుతుగరార్గల్. గొప్ప గొప్ప ధనవంతులు వ్యాపారస్తులు రాత్రిలో నిద్ర లేకుండా ఆ నిద్ర కొరకు నిద్ర మాత్రలను ఉపయోగించుచుందరు. Beauty queens, they are afraid of losing their beauty, therefore they ensure their face. அழகு ராணிகள் தங்களுடைய அழகை இழந்து போவோம் என்று பயந்து தங்களுடைய முகத்தை அவர்கள் இன்சூர் செய்கிறார்கள். அந்தால ராணுலு தமக்கு சௌந்தர்யமனு கோல்போவதுமே மாதிரி பயமுதோ வாரி யொக்க முகாண்ணி வாரு இன்சூரன்ஸ் செய்தரு. World renowned singers are afraid of losing their voice, so they ensure their voice. உலக பிரசித்தி பெற்றதான பாடகர்கள் தங்களுடைய பாட அந்த நல்ல சத்தத்தை அவர்கள் இழந்து போவோமா என்று பயந்து அவருடைய அந்த சத்தத்தை அவர்கள் இன்சூர் செய்கிறார்கள். கொப்ப கொப்பகா பாடல் பாடினட்டு வாரு தம யொக்க ஸ்வரமனு கோல்போவதுமேமோ அனி ஜீவித பயமா செய்தரு. லாட் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் வி ஃபைண்ட் இன் தி வேர்ல்ட். இந்த உலக வி ஹேவ் டு கால் தம் நாட் லைஃப் இன்சூரன்ஸ் டெத் இன்சூரன்ஸ். அநேகர் தங்களுடைய ஜீவனுக்காக அவர்கள் இன்சூரன்ஸ் செய்திருக்கிறதை நாம் இந்த உலகத்தில் பார்க்கலாம். சரியானபடி சொல்ல போனால் அவர்கள் தங்களுடைய ஜீவனுக்காக அல்ல மரணத்திற்காக தான் இன்சூர் செய்திருக்கிறார்கள். அநேக மந்தி வாரு ஜீவித பீமா செய்யுச்சுனாமு அனு செப்புதரே காணி வாரு மரண பீமா செய்யுச்சு உன்னார். ஓ ஐ மே டை சடன்லி மை வைஃப் அண்ட் சில்ட்ரன் நீட் டு பீ டேக்கன் கேர் ஆஃப் சோ இட் இஸ் எ சார்ட் ஆஃப் டெத் இன்சூரன்ஸ். நான் திடீரென்று மரித்து போனால் என்னுடைய மனைவி பிள்ளைகளை கவனிக்க வேண்டுமே என்று சொல்லி இன்சூர் செய்கிறார்கள். ஆகவே ஒரு விதத்தில் அது மரணத்திற்காக அவர்கள் இன்சூர் செய்வதுதான். நீ அகஸ்மாத்துக மரணிச்சினட்லைதே நான் பாரியா பிடலுக்கு ஏமாறுகுனோ அனு பயம்தோ வாரு ஆ மரண பீமா செய்யிச்சு உன்னார். ஐ ஹேவ் எ கிரேட் பர்டன் அண்ட் கன்சர்ன் அபவுட் தி பீப்பிள் ஹூ ஆர் ஃபில்ட் வித் வாரி அண்ட் ஃபியர். பயத்தினாலும் கவலையினாலும் அதிகமாய் நிறைந்திருக்கிறதான ஜனங்களை பற்றி எனக்கு ஒரு பெரிய பாரமும் அவர்களை பற்றி ஒரு பெரிய கருத்தும் உண்டு. பயமுத்தோனும் கலவரத்தோமும்
నిండినటువంటి జనాంగమును గురించి నాకు ఒక విశేషమైనటువంటి because once I was filled with many types of fears ఏనన్నాల్ ఒక కాలத்தில் నానూ పలవిధమైన భయతినాలే నిరందిరుందే ఎందుకనగా ఒకానొక కాలములో నేను కూడా పలవిధములైన భయములు చేత నిండి ఉంటిని I was afraid of death మరణతి కురితి భయందేన్ మరణ భయము నాకు ఉండెను I was afraid of dead bodies మరణ సత్త శరీరంగలే కురితి భయందేన్ ఈ శవములు చూచిడే భయపడుచున్నాను I was afraid of cemetery కల్లరీ పార్తు భయందేన్ సమాధి తోటను చూచి భయపడివాడు I was afraid of sickness వ్యాధి పట్టి భయం ఎనికిరుదు వ్యాధిని గురించి భయపడిరువాడు I was afraid of the future వరుణగాలతి పట్టి భయమేనే పిడితుంది భవిష్యత్తును గురించి భయపడివాడను I was afraid of demons పిశాచి పట్టి భయమేనే ఆట్టుకొంటున్నది దయ్యముల విషయమేనే భయపడుచున్నాడు వాడు I was afraid of even closed doors అరికపట కదవుగలే పార్తాలం కూడా నాకు మిగుంద భయం ఇருந்தது మోయబడినటువంటి గదులను చూసినే భయపడినవాడను but I thank Jesus he set me from all these negative fears என்றாலும் இந்த எல்லா எதிர்மறையான பயத்திலிருந்தெல்லாம் என்னுடைய இயேசு என்னை விடுதலை ஆக்கினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த எக்க வெத்ரிக்தமேனட்டோட காரியமெல்லாம்ல நுண்டி பிரபு நான் விடுவிச்சிலது கொர்க்கே நான் ஆயனுக்கு இயேசு கிறிஸ்து செல்லுச்சான் the lord jesus christ to deliver me from all these negative fears he is present here to deliver you also from that fear and command peace to your troubled soul எல்லாவிதமான எதிர்மறையான பயத்திலிருந்தெல்லாம் என்னை விடுதலையாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஆத்மாவை கலக்கி கொண்டிருக்கிறதான எல்லாவிதமான எதிர்மறையான பயத்திலிருந்தெல்லாம் உங்களையும் விடுதலையாக்கும்படியாக இங்கே இருக்கிறார் விடுப்பெற்றின தேவாதி தேவுடு మీ యొక్క వ్యతిరేకమైన కార్యముల్లో నుంచి విడిపించుటకు సర్వశక్తిమైన దేవుడు మన మధ్యలో సజీవుడై ఉన్నాడు there are thousands hundreds of thousands types of fears in the world ఉలగతలే ఆయిరకనకాను భయతి పట్టి మనం பார்க்கறோம் లోకములో వందల కొలది వేల కొలది మంది ప్రజలు భయముతో జీవితము గడుపుచు ఉన్నారు Cynophobia means fear of dogs Cynophobia என்றால் நாய்களை பற்றி பயம் ఏకా Cynophobia ante adi lokapudi gurinchi bhayam Demophobia fear of crowds Some people don't come for the meeting because they are afraid of the crowd Demophobia endral kootathai paarthu bhayam sila inda kootathai paarthu kootathike varamaataru Demophobia anaga jana gumpudu chuchinatlayite variki bhayam kalugutundi Hemophobia fear of blood Some people as soon as they see blood they will faint Demophobia என்றால் இரத்தத்தை பற்றி பயம் சிலர் பயத்தை பார்த்தாலே மயக்கம் வந்துவிடும் Demophobia அருகா அநேக மந்தி இரத்தத்தை சூச்சினட்டே பயம் கலுகுது Necrophobia fear of dead bodies I had that Necrophobia என்றால் செத்த சவங்களை குறித்து பயம் எனக்கும் அந்த பயம் ஒரு காலத்தில் இருந்தது Necrophobia அருகா சச்சிர சவானு சூச்சினட்டே பயம் கலுகுது நாக்கு கூட ஒரு காலத்துல ஆ பயம் உண்டேடுது Pandophobia fear of the future most of the people in the world have got that fear pandophobia pandophobia endral varungalathai pattiya bayam inda ulagathil kaanapadugira eralamana janangal inda bayathinal peedikapattirukkarargal pandophobia anaga bhavishyathinu gurichinatundi bayam aneka mandi prajalu ee yokka bhavishyathinu gurichi bayam kaligi jeevinchunnaru photophobia fear about the light photophobia endral velichathai paarthal bayam photophobia anaga చూసినప్పుడు కలిగే భయం సమ్ పీపుల్ వెన్ దే గో ఇంటు ద రూమ్ ఇమిడియట్లీ దే టర్న్ ఆఫ్ ద లైట్ దే ఆర్ అఫ్రైడ్ ఆఫ్ లైట్స్ సిల తంగుడి అరైకు సెంద్రా ఉడనే విలకే అనేతి విడువార్గల్ ఏనన వెలిచితి పార్తు భయం అనేక మంది తమ గదుల్లోకి వెళ్ళినప్పుడు వెంటనే ఆయొక్క లైట్ ను ఆర్పి వేస్తారు కారణం ఆ వెలుగును చూసినట్లయితే వారికి భయం కలుగుతుంది దేర్ ఇస్ అనదర్ ఫోబియా స్కోలోఫోబియా ఫియర్ అబౌట్ డార్క్నెస్ ఈవెన్ వైల్ స్లీపింగ్ ఆల్ నైట్ దే హావ్ టు కీప్ ద లైట్ ఆన్ இன்னொரு பயம் இருக்கிறது ஸ்கோலோஃபியோபியா என்று அது இருளை பார்த்தால் பயம் அவர்கள் இரவில் தூங்கும் பொழுதெல்லாம் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இங்கொக்கட்டு வேறுது ஸ்கோனோஃபோபியா அனகா சீக்கடி சூச்சினட்டே பயம் ஆ சீக்கடி கதில வெள்ளகாணி லைட் வேசுக்கு ராத்திரந்தா லைட் வேசுக்கு நிதிரிஸ்தார் ஃபிட்டோஃபோபியா ஃபியர் ஆஃப் ஈட்டிங் தே திங்க் ஐ cannot eat there might be poison in the food if I eat I will die Philophobia என்று வேறொரு உண்டு அது சாப்பிடுவது பற்றி பயம் சிலருக்கு இதில் விஷம் இருக்கிறதை சாப்பிட்டால் நான் மறுத்து விடுவேன் என்று சொல்லி சாப்பிட மாட்டார்கள் Philophobia அருகா போஜனம் குறித்து பயம் இது தின்றே ஏமாவுதுந்தோ அது தின்றே மரணம் வஸ்துந்தோ ஏமனே பயம் வரும் There are so many phobias basiphobia fear of walking basiphobia என்ற வேறொரு ஒரு பதம் உண்டு நடந்து போவதற்கு அவர்கள் நடப்பது குறித்து பயம் phobophobia அருகா நடந்து வெளுத்துனப்படே அவருக்கு பயம் கலுகுது These fears have not come from God. இந்த பயம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தவைகள் அல்ல. இந்த பயம் எல்லாம் நீ கூட தேவனியத்திலிருந்து வந்துச்சுடவ காவ. Some of
some people have got fear of losing jobs. சில தங்களுடைய வேலையை இழந்து விடுவோமோ என்ற பயம் இருக்கிறது. கொந்தபந்திக்கு தம் உத்தியோகமும் கோல்போவதுமேமோ அன்ன பயம் உள்ளது. Although they have a secure permanent job, every day they go to the workplace thinking, today I may be fired from the work. சிலருக்கு நிரந்தரமாக வேலை பாதுகாப்புள்ளதான வேலையில் அமர்ந்திருந்தாலும் தினந்தோறும் அவர்கள் வேலைக்கு போகும் பொழுது என்னுடைய வேலை எழுந்து போவேனோ என்று பயப்படுகிறார்கள். நிரந்தரமான சாஸ்வதமான உத்தியோகம் கலிகிறேன் வாரு கூட வாருக்கு யா நாய்க்கு உத்தியோகம் பொகுட்டுக்கொந்தனேமோ அன்னட்டு பயம் கலிகி உண்டு. Any time the boss is calling to the office, he is afraid. Maybe I am given the notice to sack. அலுவலகத்திலே பாஸ் கூப்பிட்டால் உடனே பயப்படுவார்கள். ஒருவேளை என்னை வேலையை அவர்கள் ரத்து செய்து எனக்கு அதற்கு நோட்டீஸ் கொடுத்து விடுவார்களா என்று பயப்படுவார்கள். அகஸ்மாத்துகா வாரி யொக்க அதிகாரி தன கதிலோ பிரிச்சினட்லயித்தே ஆயன் நன்னு உத்தியோகமுலோ விரமించుకోమని నేను ఆజ్ఞాపిస్తాడేమో అన్నటువంటి భయం కలిగి ఉంటారు. Even though you have a very good health, always a fear, I may get a cancer and die. ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் சரீரத்தில் இருந்தாலும் சிலருக்கு பயம் என்னவென்றால் எனக்கு கேன்சர் வியாதி வந்து மரித்து விடுவேனா, கேன்சர் வந்து மரித்து விடுவேனா என்று பயப்படுகிறார்கள். கேன்சர் வச்சுனே மரணிஸ்தானேமோ அன்னொரு பயம் கலியுறும். இருதயத்தில் ஏதோ லேசாக ஒரு வழி வந்திருக்கும், உடனே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது என்று சொல்லி பயந்து போவார்கள். சின்ன நொப்பி கலிகிறட்லயே ஹார்ட் அட்டாக் வந்துதேமோ அன்னொரு பயம். So many types of sickness. That sickness may come, this sickness may come. Many people of God are serving a life sentence in the dungeon of fear. And சிலருக்கு வியாதி பற்றி பயம், இந்த வியாதி வந்து விடுமா அந்த வியாதி விடுமா என்று. இவ்விதமாக அநேக தேவனுடைய பிள்ளைகள் பயம் என்றுதான் அந்த சிறைச்சாலையில் இருந்து கொண்டு அந்த மரண தண்டனை அனுபவிக்கிறது போல அவர்கள் காணப்படுகிறார்கள். அநேக வந்து தெய்வ ஜனாங்கமோ ஈ வியாதி வச்சுனேமோ ஈ யொக்க உபதிரவம் வச்சுனேமோ அனி வாரிக்கு வாரே ஜீவித கைதுனு நியமிச்சு கொஞ்சம் உன்னாரு. சம் பீப்புள் ஹவ் காட் ஆல் தி டைம் ஃபியர் ஆஃப் பிகமிங் பிளைண்ட். சிலர் என கண் பார்வை எழுந்து விடுவேனோ என்று எப்போதும் பயப்படுகிறார்கள். அநேக பத்தி இன்னும் திருஷ்டின் கோல் போவதுனேமோ அனு பயம் கலிகி உன்னாரு. தேர் ஆர் சோ மெனி டைப்ஸ் ஆஃப் ஃபியர் ஆஃப் டெத். பல மரண பயத்திலேயே பல விதங்கள் உண்டு. அநேக மந்தி மரண பயத்தோ ஜீவிதமனு கடுபுச்சு உண்ணார். Oh, I am going to die of accident, that fear. நான் விபத்தில் சிக்கி மரித்து விடுவேன் என்று சிலர் பயப்படுகிறார்கள். நேனு பிரமாதமுலோ மரணிச்சிதிரேமோ அனு பயம் உண்டு. My death is going to be a horrible death, that fear. சிலருக்கு என்னுடைய பயம் மரணம் பயங்கரமான மரணமாகி விடுமோ என்ற பயம். அநேக மந்தி நாக்கு பயங்கரமான மரணம் வச்சுனேமோ அனு பயம். Oh, my death is going to be very painful, that fear. சிலர் என்னுடைய மரணம் மிகவும் வேதனைக்குரியதாக இருக்க போகிறது என்று பயப்படுகிறார்கள். அனுபவிச்சு மரணிச்சுமோ பயம் வருது. Some people have got the fear, when I'm dying, nobody will be around me. சிலருக்கு இருக்கிற பயம் என்னவென்றால் நான் மரிக்கும் பொழுது யாருமே எனக்கு சுற்றிலும் இருக்க மாட்டார்களே. நேனும் அகஸ்மாத்துக்கு மரணிச்சினட்லயே நாக்கு நலுவாய்ப்புல எவரும் உண்டரேமோ என்ன பயம். One mother, she told the little boy, son, when I become old, will you look after me? ஒரு தாயார் தன்னுடைய சிறு பையனை பார்த்து சொன்னார்கள், மகனே நான் வயதாகின பின்பு நீ என்னை கவனித்துக் கொள்வாயா என்று கேட்டார். ஒக தள்ளி சின்ன பாபுனு பிரிச்சு செப்பிந்தி, பாபு நேனு மரணிச்சே சமயமுலோ நன்னு நீ கவனிச்சு கொந்துவா அனு பிரச்சனிச்சிந்தி. You know the little boys who are brought up in this world of all modern computers and gadgets. இந்த நாட்டில் சிறுவர்கள் உலக பிரகாரமாக கம்ப்யூட்டர்கள் மற்றும் நவீனமான பல காரியங்கள் இந்த சூழ்நிலைகளில் தான் அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள். நிரந்தர இருக்கிறவடி விஷயமே ஈ தினமுள்ள பிள்ளைகள் அந்தரும் கூட கம்ப்யூட்டர்லு மிகிலினட்டு விஷயபுல்லோ பெருகிச்சு உண்ணார். The boy told, Mommy, don't worry. When you become old, I will give you a robot. The robot will raise you up and will put you down to bed. அப்பொழுது அந்த சிறுவன் தாயாரிட்ட சொன்னான், அம்மா பயப்படாதீர்கள், நீங்கள் வயதாகி போய்விட்டால் இயந்திர மனிதன் அந்த ரோபோட் நான் உங்களுக்கு தருவேன், அவன் அந்த இயந்திரன் உங்களை எழுப்பவும் உங்களை நடத்தவும் அவன் உங்களுக்கு உதவி செய்வான் என்று சொன்னான். தள்ளி நீ பயப்படவலசின அவசரம் லேது, நீ ஆ ஸ்தித்திலோக்கு வச்சினப்படு நேன் ஒரு ரோபோட்ని ఇస్తాను, ఆ రోబోట్ నిన్ను లేపి కూర్చోబెడుతుంది, ఆ రోబోట్ నిన్ను పడుకోబెడుతుంది. But dear child of God, do you know Jesus died to deliver us from all these negative fears and worries. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இருக்கிறதான எல்லா விதமான எதிர்மறையான பயத்திலிருந்தும் கவலைகளிலிருந்தெல்லாம் நம்மை விடுதலையாக்கும்படியாகவே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? பிரபு பிரபு பிரியமான வரலாறா மனைக்க சக்கல விதமான கலவரங்களும்
చింతలన్నిటిలోనుండి విడిపించుట కొరకై ప్రభువైన యేసు సిలువలో మరణించున్నారని విషయం మీరు ఎరుగుదురా. Hebrews 2:14 and 15 says that through death he might destroy him that had the power of death, that is the devil, and deliver them who through fear of death were all their lifetime subject to bondage. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அடிக்கும் அடிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் அடிக்கும். அப்படியானார் மரணம் யொக்க பலம் கல்வானி అనగా అపవాదిని మరణము ద్వారా నశింపజేయుటకు జీవితకాలం అంతయు మరణ భయం చేత దాస్యబడిలో పడి వారిని విడిపించుటకు ఆయన రక్త మాంసములలో పాలివాడాయెను. జీసస్ డైడ్ టు డెలివర్ us ఫ్రమ్ ఆల్ దీస్ ఫియర్స్ ద వర్డ్ ఆఫ్ గాడ్ సేస్. దేవునిడి వసనం చెల్లుగరుదు ఇప్పటిపడి ఎల్లా భయంగలిలిరుందు నమ్మ విడుదలయాకబడియాగవే యేసు మరితా. ఈ విధములైనటువంటి సకల విధములైన భయబల్లుడి విడిపించుటకే ప్రభువైన యేసుక్రీస్తు మరణించెను. యు మే బి బిలీవర్ ఎ వర్కర్ but perhaps the demon of fear may be attacking you. நீங்கள் ஒருவேளை ஒரு விசுவாசியாகவோ ஊழியராகவோ இருக்கலாம் என்றாலும் பயம் என்கிற பிசாசு எப்போதும் உங்களை தாக்கிக் கொண்டே இருக்க கூடும். நீவு சேவகடவேனா விசுவாசியாயிருந்து வச்சிரும் కానీ ఈ మరణ భయము నిన్ను ఎప్పుడు కూడా ఎదురు చూస్తూనే ఉంటుంది. Instead of crying to Jesus, what you need to do is to rebuke that demon of fear. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கதறுவதற்கு பதிலாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் அந்த பயத்தின் அந்த ஆவியை அந்த பிசாசை நீங்கள் அதட்ட வேண்டும். பிரபாதி இயேசு கிறிஸ்துவை தூச்சி நீ மரபெட்டுக்கு முந்துகா ஆயக்க பவித்திர ஆத்மனு நீ கத்தின்சவலசி வருது. Your body is a redeemed body. உங்களுடைய சரீரம் மீட்கப்பட்ட சரீரம். மீ எக்க சரீரமு விடுதலை செய்யப்பட்டட்டுடைய சரீரமாயிரது. Your life is ransomed by the blood of Jesus. உங்களுடைய ஜீவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே கிரயத்திற்கு கொள்ளப்பட்டிருக்கிறது. மீ எக்க ஜீவமு கிறிஸ்து ரத்தம் சேத விடுமோசிச்சபடி உள்ளது. Your life is hid in Christ in God. உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. மீ ஜீவமு கிறிஸ்துவ கூட தேவனையந்து தாச்சபடி உள்ளது. And God has given us power and authority over all these negative fears. In ella edirmaraana bayathin mel deva namakku vallamaiyum adhigaarathaiyum thandirukkar. Ee vetrikthamaina bhayamalannittundi prabhu manu shaktini adhigaaramu ichchunnadu. Many are tormented by fear of the future. Anegar வருங்காலத்தை பற்றிய பயத்தினாலே அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அநேக மந்தி பவிஷ்யத்தினு குறிச்சு பயபத்தோ கலவரம் சந்திச்சு உன்னார். One day I may lose my job, what will I do? ஒரு நாள் என்னுடைய வேலை இழந்து போவேனே, அப்பொழுது நான் என்ன செய்வேன்? ஒரு ரோஜு நான் உத்தியோகம் நேர் கோல்போவுதுனே, தருவாத நேர் ஏமி செய்யகலனு. Oh, one day my wife may die, children may die, what will I, husband may die, what will I do? ஒரு நாள் இந்த மனைவி இறந்து போவாள், இந்த புருஷன் இறந்து போவார், அல்லது பிள்ளைகள் இறந்து போவார்கள், அப்பொழுது நான் என்ன செய்வேன்? ஒரு ரோஜு நான் பாரிய மரணிச்சுடு, நான் பர்த்த மரணிச்சுடு, நான் பிட்டல் மரணிச்சினப்படு நீ ஏமி செய்யகலனு அன் பிரச்சனிச்சு கொண்டுச்சுனார். My daughter is growing up in future, what will happen to her? என்னுடைய மகள் வளர்ந்து கொண்டு வருகிறாள், வருங்காலத்தில் அவளுக்கு என்ன சம்பவிக்கும்? பெருகி பவிஷத்து எலாக மாறணும் அது கலவரப்படுத்துனார். So many fears God's people are giving room into. அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட அநேக பயங்களுக்கு தங்களுடைய ஜீவியத்தில் இடம் கொடுக்கிறார்கள். அநேக மந்தி தெய்வ ஜனாங்கமும் தம ஜீவிதமுலோ பயமனுக்கு ஸ்தலமிச்சு உள்ளார். Now let us come to the point how to overcome all these fears and we may live a life free from fear and worry, filled with heavenly perfect peace. நாம் பரலோகத்தினுடைய பூரணமான சமாதானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கும்படியாக நம்முடைய எல்லா விதமான பயங்கள் எல்லா விதமான கவலைகளிலிருந்து முற்றிலும் விடுதலையாக்கப்படும்படியாக இந்த பயத்தை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்துக்கு நாம் வருவோம். பரலோக சம்பந்தமான திவ்ய சமாதானம் ஈ லோக சம்பந்தமான கலவரமும் சிந்தல நுண்டி எலாகு மன விடுவிக்கப்படகலமு. How to overcome all these fears. In ella bayangaliyum nam eppadi jeyam eduppadu. Ee bayamal annittinudi manam elagu jeyam pandugalum. The answer is found in Psalm 56:3. What time I am afraid, I will trust in thee. Adarkuridana badal 56th sangeetham 3rd vasanathil irukkirathu. Naan bayapidugira naalil ummai nambuven. Daniki javabu 56th keerthana 3rd vakyamulo vraayapadi unnadi. What time I am afraid, I will trust in the 56th. నాకు భయం సంభవించు దినమున నాకు భయం సంభవించు దినమున నిన్ను ఆశ్రయించుచున్నాను. సో
We cannot say even the greatest sinner, sorry, greatest saint sometimes may get fear. ஒரு பெரிய பரிசுத்தவானா இருக்கிற ஒருவர் பயம் அவருக்கு பயம் இல்லாமல் இருக்காது என்று சொல்ல முடியாது. கொப்ப பரிசுத்தருக்கு பயம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். Suddenly a fear may come. I have to admit there are so many times that happened to me. திடீரென்று பயம் வரலாம். எனக்கு அப்படிப்பட்ட எத்தனையோ சம்பவ முறை சம்பவித்திருக்கிறது. பயம் அன்னதி அகஸ்மாத்துக்கு ராவச்சனும் நான் ஜீவத்துல கூட வச்சிருந்தேன். What time I am afraid, I will trust in thee. Naan bayapidugira naalil ummai nambuven. Naaku bhayamu sambhavinchathirumana ninnu aasrayinchuchunnan. 1982 I was traveling from France to England by train. 1982 varshathil France ilirundhu England ku naan rail il sendru kondirundhen. 1982 samacharamlo nenu France nundi England ku vachu rail lo prayanam cheyuchunnan. To cross the English Channel to come to England I had to go through a hovercraft. Hovercraft is something like a ship and a flight, a plane combined one, I would say. France desilinde England desu varuvadhukaga oru edathil kadakka vendum adarku hovercraft endra andha vaaganathin veliyai vara vendum. France nundi England vachutukku hovercraft lo ekki raavalsu vannadi. From Paris Pastor S.B. Ernest had entrusted a little girl, French girl, with me because her parents want that I may go and may entrust that girl to the guardian singing in England. France desilinda pastor or France desilindaana oru siru pillai enidathil oppadithaar avrude petrorgal England la irundargal naan poi andha pillai avrude petrorudathil oppadikka vendiya oru poruppu enakku koduthaar. France la varnappudu pastor S.B. Ernest garu oru chinna paapanu naaku appaginchinaru aamani theesukelli England lo thallidannulaku appaginchali. We put our luggage, everything in the flight. எங்களுடைய எல்லா சாமான்களையும் நாங்கள் அந்த விமானத்தில் ஏற்றினோம். சாமானத்தை கூட விமானத்தில் சேர்த்தினோம். When came to the immigration, we found the girl did not bring the passport. அந்த இமிகிரேஷனுக்கு வரும்பொழுது அந்த சிறு பிள்ளை அந்த பிள்ளை பாஸ்போர்ட் கொண்டு வரவில்லை. இமிகிரேஷன் பரீட்சை சமயத்திலோ சூச்சினப்படு ஆ பாப்பா பாஸ்போர்ட் తీసుకురాలేదు. She did not even bring the identity card, at least just to show that to cross the British French border to English border. அந்த பிரெஞ்சு தேசத்தினுடைய எல்லையை கடந்து இங்கிலீஷ் ஆங்கில தேச பார்டர் கடந்து செல்வதற்கு தன்னுடைய ஐடென்டிட்டி கார்டு கூட அவள் கொண்டு வரவில்லை. பிரான்ஸ் முதலி இங்கிலாந்து தேசம் வெளியிட்டக்கு ஆமே கனிசம் பாஸ் ஐடென்டிட்டி கார்டு கூட தீசுக்கிறாள். The immigration officer told, I can go to Britain, I have a passport and visa, but the girl doesn't have passport or any document, she had to go back to இமிகிரேஷன் ஆபீசர் சொன்னார், என்னிடத்தில் பாஸ்போர்ட் விசா எல்லாம் இருந்தபடினால் நான் பிரிட்டனுக்குள் போகலாம், ஆனால் இந்த பிள்ளைக்கு ஒன்றும் இல்லாதபடினால் திரும்பி பிரான்ஸுக்கு போக வேண்டும் என்று சொன்னார். இமிகிரேஷன் ஆபீசர் செப்பினது, பாஸ்டர் காரு மீ தர பாஸ்போர்ட் ஐடென்டிட்டி கார்டு உண்டு கனக்க மீறி வெள்ளவச்சு பாப்பா வெள்ளடானுக்கு வீலு காது அன்னார். Although I was legally allowed to go to Britain, how can I leave a little girl on the road and go? நான் பிரிட்டனுக்கு போக முடியாக அனுமதித்திருந்தாலும் இந்த சிறு பிள்ளையை வழியில் விட்டுவிட்டு நான் எப்படி போக முடியும்? நான் பிரிட்டனுக்கு வெள்ளடக்கு அனுமதி தரக்கினப்படிக்கு நீ சின்ன பாப்பன விடுச்சு நான் ஒன்றரை எலக வெள்ளகலாம். And I did not have the money to go back to Paris. பாரிஸ்க்கு திரும்பி போவதற்குரிய பணமும் என்னுடைய கையில் இல்லை. பாரிஸ்க்கு திரும்பி வெள்ளடானுக்கு நான் சகடா டபுளே. So here I am, I couldn't go to Britain and I couldn't go to Paris. I couldn't leave the girl also on the road. இப்பொழுது நான் பிரிட்டனுக்கும் போக முடியாது. நான் பாரிஸ்க்கும் போக வழி இல்லை. இந்த சிறு பிள்ளையும் வழியில் விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தேன். இப்படி நான் பிரிட்டனுக்கு வெள்ளலேனும் பாரிஸ்க்கு திரும்பி வெள்ளலேனும் இ பசிபாப்பு இக்கட தாரில விடுச்சு பெட்டிலுண்டே. So I decided not to board the flight. I was asked to take away the baggages from the flight. I took away the baggages and sat on a bench there. ஆகவே நான் பிரிட்டனுக்கு போக வேணாம் என்று முடிவெடுத்து என்னுடைய எல்லா சாமான்களையும் மறுபடியுமா எடுத்து விட முடியாது சொல்லி அவைகளையும் எடுத்துவிட்டு அங்கே அருகில் இருந்ததான ஒரு பெஞ்சில் உட்கார்ந்தேன். இப்படி நான் பிரிட்டன் பிரயாணம் நிலப்பிச்சேசி ஆ சாமானத்தை கூட ஆ விமானமுள்ள நுழைந்து தீச்சி ஒக்க தக்கர பெட்டுக்கிறான். I didn't know a word in French. I couldn't tell the girl about it. And the girl didn't know a word in English. She couldn't say anything to me. எனக்கு ஒரு வார்த்தை பிரெஞ்ச் பாஷை ஒரு வார்த்தை கூட தெரியாது. அந்த பிள்ளைக்கு ஒரு வார்த்தை கூட ஆங்கில பாஷை தெரியும். ஆகவே என்ன சம்பவித்ததுங்கிறதை அந்த பிள்ளை எடுத்து சொல்லவும் எனக்கு முடியவில்லை. நாக்கு ஒக்க மாட்ட கூட பிரெஞ்சு ராது, ஆ பாப்புக்கு ஒக்க மாட்ட கூட இங்கிலீஷ் ராது. அக்கடி ஏம் சம்பவிஸ்துந்தனி ஆ பாப்புக்கு கூட தெரியாது. Here I am stranded on the road. I cannot go to England. I cannot go to Paris. I cannot leave the girl. I don't have any money.
ఇప్పుడు నేను బ్రిటన్కు పోగమే ప్యారిస్కు వరవే వడి నిలబడికి అప్పటిపడ సిక్కలన నెలమే కాణపట్టే నేను ప్యారిస్కి వెళ్ళలేను బ్రిటన్కి వెళ్ళలేను ఆ పాపను కొంటే అక్కడ వదలలేను చేతిలో డబ్బు లేదు ఇటువంటి క్లిష్టమైన పరిస్థితి అక్కడ ఏర్పడింది. రేజ్ ద హ్యాండ్ బిఫోర్ గాడ్, ఐ టెల్ యు ఐ హాడ్ పర్ఫెక్ట్ పీస్ బై ద గ్రేస్ ఆఫ్ గాడ్, నో ఫియర్ ఆఫ్ వరీ అట్ ఆల్. అంద సమయతిల్ దేవునిడ కృపయనాల్ నానిడ కరంగలే ఉయర్తి సొల్గరేన్ எனக்கு எந்த பயமும் இல்லை, எனக்கு ஒரு பூர்ணமான சமாதானம் இருந்தது. நீ பரிபூர்ணமైనటువంటి విశ్వాసముతో నేను చెబుచున్నాను. ఆ సమయములో నాకు ఎలాంటి కలవరము కలగలేదు. ఫ్లైట్ వాస్ అబౌట్ టు లీవ్. அந்த விமானம் புறப்பட ஆயத்தமா இருந்தது. ஆ விமானமும் ప్రారంభించుட போது இமிகிரேஷன் ஆபீசர் சடன்லி கால்ட் மீ. அந்த இமிகிரேஷன் ஆபீசர் உடனே ஐனே கூப்பிட்டார். இமிகிரேஷன் ஆபீசர் அகஸ்மாத்துக்கு நன்னு పిలిచాడు. Both of you can board the flight. நீங்கள் இருவருமே போய் விமானத்தில் ஏறுங்கள் என்று சொன்னார். இருத்தர் வெளி விமானமல குர்ச்சொண்டார். Can you think any time happening anywhere in the world without a passport leaving one country to another country? உலகத்தில் எப்பொழுதாகிலும் எங்கேயாகிலும் பாஸ்போர்ட் இல்லாமல் ஒரு தேசத்திலிருந்து மற்றொரு தேசத்துக்கு போகக்கூடியதான இப்படிப்பட்ட ஒரு காரியம் சம்பவிக்குமா? பாஸ்போர்ட் லேக்குண்டா ఒక దేశం నుండి మరొక దేశం వెళ్ళేటటువంటి సందర్భం ఎక్కడైనా కలుగుతుందా? అండ్ వి రీచ్ ద ఇంగ్లీష్ బోర్డర్ అనదర్ మిరకిల్ హ్యాపెన్స్. நாங்கள் அந்த ஆங்கில தேசத்தினுடைய எல்லை கடந்த பொழுது அங்கே இன்னொரு அதிசயம் நடந்தது. நான் பிரிட்டன்ல சேர்ந்தப்பொழுது இன்கொக்க அற்புதம் జరిగింది. தே தி இமிகிரேஷன் ஆபீசர் டிட்ன்ட் ஆஸ்க் ஆர் செக் தி பாஸ்போர்ட் ஃபார் தி கேர்ள் அண்ட் அலௌ டு get into Britain. அங்கே இருந்த இமிகிரேஷன் ஆபீசர் இந்த பிள்ளையினுடைய பாஸ்போர்ட் மற்ற எந்த காரியத்தையும் ஒன்றுமே சோதனை செய்யாமல் அப்படியே போக விட்டு விட்டார். అక్కడ ఉన్నటువంటి ఇమిగ్రేషన్ ఆఫీసరు ఆ పాప యొక్క పాస్పోర్ట్ కానీ ఐడెంటిటీ కార్డు కానీ ఏది కూడా పరిశీలించకుండా మమ్మల్ని పంపేసినారు. లీగలీ దే వర్ సపోజ్డ్ టు సెండ్ హర్ బ్యాక్ టు ఫ్రాన్స్. సటపూర్వమాగ అవలే అంద పిల్లే అవలే మరుబడిమాగ ఫ్రాన్స్ కు అవర్ అనుపి ఇర్క వేండు. మేము ఇంకా బ్రిటన్ చేరిన తర్వాత కూడా ఇమిగ్రేషన్ ఆఫీసరు చట్టప్రకారం మరలా మమ్మల్ని వెనక్కి తిరిగి పంపగలరు. ద సామిస్ సేస్ వాట్ ఐ యామ్ అఫ్రైడ్ I will trust in thee. సంగీతకారుడు సొలుగ్రాన్ நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். యా కీర్తనకర్తి చెప్పుచున్నాడు నాకు భయం సంభవించే దినమున నిన్ను ఆశ్రయించుచున్నాను. సీక్రెట్ ఆర్ సొల్యూషన్ ఫర్ ఆల్ ఫియర్స్ నెగటివ్ ఫియర్స్ ఇస్ ట్రస్టింగ్ ఇన్ ది లార్డ్. நாம் நம்முடைய எல்லா பயங்களுக்கும் పరిహారத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய ரகசியம் என்னவென்றால் கர்த்தர் பெயரில் நம்பிக்கையா இருப்பதுதான். మన జీవితములో కరుగులటువంటి వ్యతిరేక్తమైన సంభవాలన్నిటికీ పరిహారం ఒక్కటే, ఆయనను ఆశ్రయించుట. యు మే ఆస్క్ వాట్ ఇస్ మీన్ బై ట్రస్టింగ్ ఇన్ గాడ్. కర్తర్ పేరిల్ నంబికయా ఇర్పది ఎన్నరల్ ఎన్న ఎన్ను నీంగల్ కేట్కలాం. దేవుని యందు ఆశ్రయించుట అనగా ఏమిటి? ఇన్ సింపుల్ టర్మ్స్ మే ఐ టెల్ యు ట్రస్టింగ్ ఇన్ గాడ్ మీన్స్ ఎంట్రస్టింగ్ ఇంటు గాడ్. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பதனுடைய வார்த்தையினுடைய எளிய வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் உங்களை அப்படியே தேவனிடத்தில் ஒப்படைப்பதுதான். தேவனின் அப்பகிச்சுக்கே. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் காட் 100 ரூபீஸ் இன் மை பாக்கெட். ஐ அம் அஃப்ரைட் சம் பீக் பாக்கெட்ஸ் வில் கெட் மை மணி. உதாரணமாக என்னுடைய பாக்கெட்டில் 100 ரூபாய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது ஒரு பிக் பாக்கெட் அடித்து விடுவாங்க, எனக்கு ஒரு பயம் இருக்கிறது. நான் ஜேபுல 100 ரூபாயில் நோட்டு அனுக்கோண்டி எவரேனா ஜேபு தொங்கலு ஆ 100 ரூபாயிலு தொங்கிலிஸ்தாரேமோ நான் பயப்பு கலுத்து. பட் ஐ நோ தேர் இஸ் சம்படி ஸ்டாண்டிங் நியர் டு மீ, ஹீ கேன் 100% இட்ஸ் கேரண்டீட் இஃப் ஐ வில் என்ட்ரஸ்ட் தட் மணி வித் ஹிம் இட் வில் பி சேஃப். ஆனால் எனக்கு அருகாமையில் வேறொரு இருக்கிறார், அவரிடத்தில் என்னுடைய பணத்தை கொடுத்தால் அது பாதுகாப்பாக இருக்கும், அந்த விஷயத்தில் 100க்கு 100 அவர் நம்ப தகுந்தவர் என்கிறதை நான் அறியும் பொழுது அவரிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன். நான் இங்கொக வியக்தி உன்னப்படு ஈ 100 ரூபாயில் ஆயன சேத்துல இச்சினே ஆயன சம்பூர்ணமாக பரிபூர்ணமாக தான் காப்பாடகலடு அது விசுவாசம் உன்னே நேனு ஆ 100 ரூபாயில் ஆயன சேத்துக்கு அப்பகிஞ்சு. ஐ நோ 100% அண்ட் இட் இஸ் கேரண்டீட் இஃப் ஐ என்ட்ரஸ்ட் திஸ் மணி இன் டு ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஹீ வில் கீப் இட் தென் The best thing for me to do is to entrust into his hands that money. நான் அவரிடத்தில் கொடுத்தால் அதை அவர் பாதுகாக்கிற விஷயத்தில் 100க்கு 100 எனக்கு நம்பிக்கை உண்டு என நான் அறியும் பொழுது என்னுடைய பணத்தை நான் அவரிடத்தில் கொடுத்து விட்டால் அதுதான் எனக்கு பாதுகாப்பு. நேனோ ఆ 100 రూపాయలు ఆయన చేతికి అప్పగించినట్లయితే 100కి 100% దాన్ని ఆయన కాపాడగలడు అన్నటువంటి శ్వాసం ఉన్నట్లయితే నేను పరిపూర్ణముగా ఆయన మీద నమ్మిక ఉంచి ఆ 100 రూపాయలు ఆయన చేతికి అప్పగించాను. Many of you are filled with so many fears this morning.
இந்த காலை வேளையில் உங்களில் அநேகர் பலவிதமான பயத்தினால் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள் ఈ ఉదయ కాలమందు మీలో అనేక మంది పలివిధములైన భయముల చేత నింపబడి ఉన్నారు వారి స్టోమెండింగ్ సమ్ ఆఫ్ ద పీపుల్ పలరి ఇంద కవలయనది ఆటి పడైతు కొండిరుకరు కలవరుము అనేక మందిని బాధించు ఉన్నది వన్ డే ఐ విల్ బికమ్ బ్లైండ్ దెన్ వాట్ విల్ హ్యాపెన్ టు మీ ఒరునాల్ నాన్ కురుడనాకి విడువేనే నాకు ఎన్న సంభవిక పోగరుదో ఒకానొక దినమున నేను గ్రుడ్డివాడినప్పుడు నాకు ఏమి సంభవించును One day cancer will come, AIDS will come. What will happen to me? ஒரு நாள் எனக்கு கேன்சர் வந்துவிடும் அல்லது எய்ட்ஸ் வந்துவிடும் அப்பொழுது எனக்கு என்ன சம்பவிக்க போகிறது? ஒரு ரோஜு నేను கேன்சர் రోగిగా మారినప్పుడు నాకు ఏమి సంభవించును అని కలవరం. The solution for your fear is simple. உங்களுடைய பயத்திற்குரியதான பரிகாரம் மிகவும் எளிமையானது. మీ యొక్క భయమునకు పరిహారము ஆயிரம் மேத ஆஸ்ரயிச்சு. What time I am afraid, I trust in thee. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் నేను భయపడినటువంటి సందర్భములో మిమ్మును ఆశ్రయించుదును trusting means entrusting into the hands of god నమ్ముదు అంటే சொல்லும்போது దేవునిడే కరంగలిల్ అప్డియే ఒప్పుడు కొడుతు విడువదా ఆయన నమ్ముకొనిట అనగా దేవుని హస్తములో మిమ్మును మీరు సంపూర్ణముగా సమర్పించుకొనిటే then you will be bold like a lion అప్పుడు మీరు సింహத்தை போல தைரியமாய் இருப்பீர்கள் అప్పుడు మీరు సింహం వలె ధైర్యముగా ఉందురు sickness will not be afraid of you you will not be afraid of sickness sickness will be definitely afraid of you neengal vyadhi kurithu bayapadamaatirgal vyadhi nichayamaga ungalai patri bayapadum appudu meeru vyadhini chuchi meeru bayapadavalsina avasaram ledhu vyadhi mimmulu chuchi bayapadunu you will not be afraid of the devil will be trembling at your presence neengal pisasai kandu bayapadamaatirgal pisasa neengal irukkiradhai kandu avan nadunguvaan meeru దయ్యము తా సాతాను చూచి భయపడరు గాని సాతానుడు మిమ్మల్ని చూచి భయపడరు యూ విల్ నాట్ బి అఫ్రైడ్ ఆఫ్ డెత్ దట్ అన్టైమ్లీ డెత్ విల్ బి అఫ్రైడ్ ఆఫ్ యూ మీరు మరణத்தை குறித்து భయపడ மாட்டீர்கள் ஆனால் காலத்துக்கு முன்போ பின்போ இருக்கிற அந்த மரணம் தான் உங்களை குறித்து பயப்படும் మీరు అకస్మాత్తుగా సంభవించే మరణమును గురించి భయపడరు గాని ఆ మరణం మిమ్మల్ని చూచి భయపడను వాట్ టైమ్ ఐ యామ్ అఫ్రైడ్ ఐ విల్ ట్రస్ట్ ఇన్ ది நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் నేను భయపడినటువంటి సమయములో మిమ్మును మాత్రమే ఆశ్రయించుదును దట్ ఇస్ వాట్ సెయింట్ పాల్స్ బోల్డ్నెస్ అదుదాన్ అపోస్తలుడైన పౌలుడి ధైర్యం అదియే అపోస్తలుడైన పౌలు యొక్క ధైర్యమైనది ఫర్ ఐ నో హూ మై బిలీవ్ అండ్ ఐ యామ్ పర్సుయేడెడ్ దట్ హిస్ ఏబుల్ టు కీప్ that which I have committed or entrusted into him நான் విశ్వాసித்திருக்கிறவர் இன்னார் அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை அன்னாள் வரையிலும் காக்க வல்லவரா இருக்கிறார் என நான் நிச்சயமா இருக்கிறேன் నేను ఆయనకు అప్పగించిన దాన్ని చివరి వరకు కాపాడగలడని నేను విశ్వసించుచు ఐ నో హూమ్ ఐ బిలీవ్ నేను విశ్వసించుకునేవర్ ఇన్నార్ అని అరిందిరుకరేను నేను నమ్మిన వారిని నేను ఎరుగుచు అండ్ ఐ యామ్ పర్సుయేడెడ్ దట్ హి ఇస్ ఏబుల్ టు కీప్ దట్ విచ్ ఐ హావ్ ఎంట్రస్టెడ్ into his hands naan avarude karangalil oppu koduthirukkiradai avar andha naal varaiyil paadhaaka vallavara irukkar endre naan nichayamai irukkiren nenum aayan hastamulo appagichina daanni chivar varaku kaapaadukunte oka shakti bhadrudin nenu viswasichu unnaan naan viswasippor innar enarive ennaye padaitthen avar karathu naan viswasippor innar enarive Beloved ones, there is a world of difference between believing and trusting armiyanavargale viswasippadu nambikkaiya irukkirathu endra irandu vishayangalukkidaye oru periya vyathiyasam undu viswasinchita aashrayinchita ee rendu padavulla madhya goppa vyathiyasam undu you believe that god is able to solve your problems kartar ungalde ella prachanaigalaiyum parigarippar endru viswasikkire neengal viswasikkireergal devudu naa samasyalenni parishkarinchunu annu viswasam kaligi undu when problem comes you don't entrust the problem with god you try to solve your problem anal prachanaigal varumbolude andha prachanaigalai neengal devanadathil poruppopadikka viruppam illamal neengale adil thalaiyida paarkireergal kaani samasyalu vachinappudu
మిమ్మల్ని మీరు దేవునికి అప్పగించకుండా ఆ సమస్యను మీరే పరిష్కరించవాలని కోరుచున్నారు. ఇఫ్ యు బిలీవ్ గాడ్ ఇస్ ఏబుల్ టు సాల్వ్ యువర్ ప్రాబ్లమ్స్, why don't you entrust the problem into the hands of God? தேவனுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஏன் அந்த பிரச்சனைகளை தேவனுடைய கரத்தில் நீங்கள் ஒப்படைக்க கூடாது? தேவனுடைய மீ சமஸ்தலனி పరిష్కరించగలడని మీకు విశ్వాసం కలిగినప్పుడు మీ యొక్క సమస్యలను ఆయన చేతిలో ఎందుకు అప్పగించరు? Our God is not a dictator. நம்முடைய தேவன் ஏதோ கட்டளை இடுகிறவர் அல்ல. பர தேவனோடு ஆయన ஆజ్ఞాపించువాడు కాదు. Unless you entrust anything into the hands, he will not snatch it away from you. நாம் மனப்பூர்வமாக நம்முடைய காரியங்களை அவரிடத்தில் ஒப்படைக்காத பட்சத்தில் அவர் எந்த காரியங்களை நம்முடைய திறந்து அவர் பறித்துக் கொள்ள மாட்டார். மனமும் சுதந்திரமாக ஆயன சேத்துல அப்பகிச்சுக்கொண்டா உன்னட்லைத்தே பலவந்தமாக ஆயன மன சேத்துல தீசுக்கொறாரு. Today you give the problem of your daughter, your son, your job, your health, your family into the hands of God. இன்றைக்கு உங்களுடைய மகனோ மகளோ உங்களுடைய வேலையோ உங்களுடைய ஆரோக்கியமோ மற்ற எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் அதை தேவனுடைய கரத்தில் கொடுங்கள். ஈ தினமும் மீ குமாரனு குமார்த்தெனு உத்தியோகமேனட்டுவட்டி மரி ஏ சமஸ்யேனு கூட ஆயன சேத்துல அப்பகிச்சுங்க. How many of you believe our God is able to solve our problems? Put up the hands to praise God. நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தேவன் தீர்க்க வல்லவராய் இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்படிப்பட்டவருடைய கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அவர் தேவனுடைய சமஸ்தலத்தை பரிசுத்தரிச்சிருக்கிற வாளுக்கு விசுவாசி சேத்திலிருந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஆமென். Praise the Lord. 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 Yes, you all agreed and raised a hand and praised God joyfully. Thank you for that. நீங்கள் அதை ஒத்துக்கொண்டு சந்தோஷமாக உங்களுடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணதுக்காக உங்களுக்கு நன்றி. நீ மீரு சேத்திலத்தை சந்தோஷமாக ஸ்தோத்திரம் செய்ததற்கு நான் கிருதஜ்ஞனாய்னான். We all believe God is able to solve all our problems. நம்ம எல்லா பிரச்சனைகளையும் நம்முடைய தேவன் பரிகரிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம். மன தேவுடு మన సమస్యలన్నిటిని పరిష్కరించడం శక్తిమంతుడని మనము విశ్వసించుచున్నాం. నౌ హౌ మెనీ ఆఫ్ యు వాంట్ టు ఎంట్రస్ట్ యువర్ ప్రాబ్లమ్ ఇంటు ది హ్యాండ్స్ ఆఫ్ గాడ్? ఇప్పుడు మీలో ఎత్తనే పేర్ మీ ప్రశ్నలెల్లం దేవునిడి కరతిల్ పొరుపగ ఒప్పడిక విరుంబుగరీర్గల్? మీలో ఎంతమంది మీ సమస్యలన్నీ దేవుని హస్తములో సమర్పించుటకు తీర్మానించుకున్నారు? లిసన్, వెన్ యు ఎంట్రస్ట్ యువర్ ప్రాబ్లమ్ ఇంటు ది హ్యాండ్స్ ఆఫ్ గాడ్, గౌనిగల్ మీలో మీ ప్రశ్నలే దేవునిడి కరంగలిల్ పొరుపగ ఒప్పడికంబొలుదు మీ సమస్యలన్నీ దేవుని హస్తములో సమర్పించినప్పుడు యు విల్ నాట్ టేక్ దట్ ప్రాబ్లం బ్యాక్ ఇంటు యువర్ హెడ్ అండ్ ఇన్ ది హార్ట్. మరుడిమాగ ఆ ప్రశ్నయే ఉంగడే తలయిలో ఉంగడే హృదయతలో మీరు ఎత్తుకొల్ల మాటీర్గల్. మరలా ఆ సమస్యలన్నీ మీ తల మీద తీసుకురవాల్సిన అవసరం లేదు. ఇఫ్ యు పుట్ 5 రూపీస్ in the offering box for God, if you take it back, you know that is a curse. நீங்கள் காணிக்கை பெட்டியில் கர்த்தருக்காக ஒரு 5 ரூபாய் போட்ட பின்பு மறுபடியும் அதை நீங்கள் திருப்பி எடுப்பீர்கள் என்றால் அது ஒரு சாபம் என்று நீங்கள் அறிவீர்கள். மேரு 5 ரூபாயில் நோட்டு சந்தா பெட்டில வேசி மரலா தான் తీసుకుంటే அது ஒரு சாபம் అని మీరు తెలుసుకుంటున్నారు. Once you give 5 rupees into the offering box, that's it, you don't take it back. ஒரு முறை காணிக்கை பெட்டில 5 ரூபாய் போட்ட பின்பு அதோடு அந்த முடிந்தது. மறுபடியும் அதை நீங்கள் எடுக்க முடியாது, எடுக்க கூடாது. 5 ரூபாயில காணிக்கை பெட்டில வேசின తర్వాత ఆ యొక్క విషయం ముగించబడింది, మరలా తీసుకోరు. Today I encourage you, do that. இன்றைக்கு நீங்கள் அந்த காரியங்களை செய்யுங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Today you put into the offering box your problem. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அந்த காணிக்கை பெட்டியில் போடும் ஒன்றாக நீங்கள் ஒப்பு கொடுங்கள். மீ சமஸ்தலன்னி காணிக்கை பெட்டியில் சந்தா வைனட்டுகா ஆயன சேத்துலோ அப்பகிச்சுக்கொள்ளு. All your problems given to the entrust into the hands of God. உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தேவனுடைய கரங்களிலே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். மீ சமஸ்தலன்னிட்டி தேவின் ஹஸ்தములో సమర్పించుకొనిడి. your sickness, your pain, your worry, your care, your fear, give into the hands of God. உங்களுடைய வியாதியோ, உங்களுடைய வேதனையோ, உங்களுடைய பயமோ, உங்களுடைய கவலையோ என்னவா இருந்தாலும் தேவனுடைய கரத்தில் அதை ஒப்படையுங்கள். மீ சமஸ்யலு, மீ வியாதலு, வேதனலு సమస్తములు కూడా ఆయన హస్తములో సమర్పించుకొనిడి. refuse to take it back. మరుడిమాగ அதை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்றதை மறுதலித்து விடுங்கள். மேரலா நீர் மாட்டே తీసుకొనను అని తీర్మానించుడి. Sometimes when you give your problem in the hands of God, that problem may appear bigger than ever before. நா சில வேளையில் நாம் தேவனுடைய கரத்தில் நம்முடைய பிரச்சனையை நாம் ஒப்படைத்த பின்பு இதற்கு முன்பாக இருந்ததை பார்க்கல அது பெரியதாக காணப்படக்கூடும். கொஞ்ச சந்தர்ப்பங்களிலோ మన సమస్యను ఆయన హస్తములో సమర్పించిన పిమ్మట ముందుకంటే కూడా అవి పెద్దదిగా కనబడుచుండు. వెన్ యూ షూట్ ఎ లయన్, ఇట్ ఈస్ అబౌట్ టు ఫాల్ డౌన్ అండ్ డై,
before that it becomes more ferocious towards you, but you know next moment it's going to fall down and die. நீங்கள் ஒரு சிங்கத்தை சுடும் பொழுது அந்த காயப்பட்டு மரிப்பதற்குன்பாக தன்னுடைய முழு ஆவேசத்தோடும் எழும்பு பார்க்கும், அடுத்த நிமிஷம் அது அப்படியே மரித்து போகும். மீரு ఒక సింహాన్ని మీరు తుపాకుతో కాల్చినట్లయితే అది మరణించిన ముందుగా అది గొప్పగా విజృంభించినట్లుగా కనబడుతుంది, కానీ మరి నిమిషంలో అది మరణించబోతున్నది. టుడే నౌ ఐ ఎన్కరేజ్ యు. ఇప్పుడు ఇంద వేళ అంద విషయది నేను మిమ్మల్ని ధైర్యపడుతుగరేన్. ఈ దినము ఈ సమయములో ఆ విషయమే మీకు వెరవరుచున్నా. ప్రాబ్లం మే బి స్టేరింగ్ అట్ యు. ఒకవేళ నూట్రు కణకాన ప్రశ్నలు ఉంగలై పార్తు మొరైతు కొండిరుకలాం. ఒకవేళ వందల కొలది సమస్యలు మిమ్మల్ని ఎదురించు ఉండవచ్చును. ఫియర్ ఆఫ్ ద ఫ్యూచర్ ఇస్ హాంటింగ్ యు. వరుంగాలത്തെ பற்றிய భయమనేది ఉంగలై ఆధిక్యం చెలితికొండిరుకలాం. భవిష్యత్తును గురించి భయము మిమ్మల్ని ఆవరించు ఉండవచ్చును. యు ఆర్ అండర్ గ్రేట్ డెత్. நீங்கள் ஒரு பெரிய மரணத்துக்குள் இருக்கிறீர்கள். மீரு ஒக்கப்ப மரணத்துக்கு முன்னால் இட்ஸ் லுக் லைக் எ பிக் மவுண்டன் பிஃபோர் யூ. பெர்ஹாப்ஸ் யூ காட் இன்டு டெத் பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபூலிஷ்னஸ். அது ஒருவேளை உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய மலையை போல பர்வதத்தை போல இருந்தால் நீங்கள் உங்களுடைய புத்தியின் நிமித்தமாக அது நிமித்தம் மரிக்கிறீர்கள். நம்முடைய தேவனும் அந்த புத்தியினமான நம்முடைய காரியத்தை நமக்கு மன்னித்து அந்த நிர்பந்தமான சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். மன தேவுடையதே మన బుద్ధిహీనతలని కూడా క్షమించి ఆ క్లిష్ట సమస్యల నుండి పరిస్థితుల నుండి మనం విడిపించగలడు. లిసన్ గవనీయులు, ఆర్ యు రెడీ టుడే నౌ టు ఎంట్రస్ట్ యువర్ ప్రాబ్లం ఇంటు ది హ్యాండ్స్ ఆఫ్ గాడ్ యాస్ యు పుట్ ది మనీ ఇంటు ది ఆఫరింగ్ బాక్స్. పణతే కానిక పెట్టిల్ పోడుమా పోలే ఇంద్రైకు ఇంద వేళయిల్ ఉంగడి ప్రశ్నలైలా దేవునిడి కరతలే నీంగల్ ఒప్పడిక ఆయతమా ఇర్కరీగలా. ఈ డబ్బును కానిక పెట్టిల వేయినట్లుగా మీ యొక్క సమస్యలన్నింటిని ఆయన హస్తంలో సమర్పించడం సిద్ధంగా ఉన్నారా? దెన్ ఐ విల్ టెల్ యూ ఫ్రమ్ ద వర్డ్ ఆఫ్ గాడ్ దట్ యూ హీ విల్ కీప్ యూ ఇన్ పర్ఫెక్ట్ పీస్ హూస్ మైండ్ ఈస్ స్టేడ్ ఆన్ ద లార్డ్ బికాస్ హీ ట్రస్టెత్ ఇన్ ది. అప్పుడు వేద వసనத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறபடி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை நீர் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏர்மியா தேவன் வாக்குமல உங்க பிரகாரம் செப்புச்சினாரு. మీరు నమ్మినటువంటి దేవుడు నమ్మకస్తుడు, చివరి వరకు ఆయన మిమ్మల్ని కాపాడే శక్తి. If you don't have perfect peace of mind, what type of Christian are you? நீங்கள் ஒரு பூர்ண சமாதானம் உள்ளவர்களா இராவிட்டால் நீங்கள் என்ன கிறிஸ்தவர்கள்? మీరు పరిపూర్ణమైన సమాధానం లేనివారైతే మీరు ఏమ క్రైస్తవులు? If you don't have perfect peace of mind, how can you call Jesus the Prince of Peace? உங்களுக்குள்ள ஒரு பூர்ணமான சமாதானம் இல்லாவிட்டால் இயேசு சமாதான பிரபு என்று எப்படி நீங்கள் சொல்லுவீர்கள்? மேலும் பரிபூர்ணமான சமாதானம் லேனி எடல இயேசு சமாதான கர்த்தா அது எலாக சொல்லுங்க. Yes, people in the world got so many problems. We children of God also got problems, but what is the difference between us and the people in the world? உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு, தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கும் பிரச்சனைகள் உண்டு. என்றாலும் அவருடைய பிரச்சனைகளுக்கும் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் என்ன? லோக ஜனங்களுக்கு சமஸ்யலு உண்டாய், மனக்கு சமஸ்யலு உண்டாய், வாருக்கு சமஸ்யலு மனக்கு உண்டட்லைதே வாருக்கு மனக்கு வித்தியாசம் ஏமிட்டி? We have the privilege to entrust our problem into the hands of our blessed Lord, who told, come unto me all you that labor and heavy laden, I will give you rest and peace. வருத்தப்பட்டு பாரசுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறதான் ஒரு பெரிய தேவனிடத்தில் நம்முடைய பாரங்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு நாம் இளைப்பாறக்கூடிய ஒரு பெரிய சாக்கியம் நமக்கு உண்டு. லோகஸ்தல கட்டி గొప్ప ధన్యత శ్లాఘ్యత దేవుని బిడ్డలకైన మనకున్నది. కారణమేమనగా ప్రయాసపడి భారమును మోసుకుని సమస్త జనులారా నా యొక్కకు రండి, నేను మీకు విశ్రాంతిని ఇచ్చదని యేసు అనుకున్నాడు. నౌ ఐ ఆస్క్ యు కైండ్లీ, ఇఫ్ పాసిబుల్ ప్లీజ్ నీల్ డౌన్ ఫర్ 1 మినిట్, క్లోజ్ యువర్ ఐస్. ఇప్పుడు నేను ఉండతల్ వేండి కొలుగరేన్, దయవి చేసి ఒక నిమిషం ములంగాల్ పడిట కన్నులై మూడుంగల్. దయచేసి మీరందరూ కూడా మోకరించి ఒక నిమిషం కళ్ళు మూసుకోండి. యువర్ ప్రాబ్లం ఆఫ్ మనీ, பணத்தை பற்றிய பிரச்சனை, மீ தனமனு குறித்த சமஸ்யா, problem of sickness, உங்களுடைய வியாதியை பற்றிய பிரச்சனை, வியாதிகள் குறித்த சமஸ்யா, problem of family,
family. Ungudiya kudumbathai pattiya prachanai. Kudumbamna kurichana samasya. Your problem of the future. Ungudiya varungalathai pattiya prachanai. Bhavishyathil kurichana samasya. Your problem for all other problems. Matra ella nammudiya prachanigalum. Ee sakala samasyalu. Raise your hand to heaven. Neengaludaiya karangalai paralogathukku neraga yeridungal. Ee chathula paikethi. Put it into the offering box. Or entrust into the hands of God and praise God. நீங்கள் அதை காணிக்கை பெட்டியில் போடுங்கள் அல்லது தேவனுடைய கரத்தில் ஒப்படைத்து தேவனை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். காணிக்கை பெட்டியில் வேசி தேவன் ஹஸ்தத்தில் சமர்ப்பிச்சுடி 1000 வேமலை சேர்த்து பண்ணணும். Praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Praise the Lord, praise the Lord. Praise the Lord. Give into the hands of God and praise God. தேவனுடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து அதை விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். தேவன் ஹஸ்தத்தில் சமர்ப்பிச்சு வரி விசுவாசி ஸ்தோத்திரம் செலுத்தி. Till the perfect peace come into your heart, praise God. அந்த சமாதானம் உங்களுக்குள்ளே வரும் வரையிலும் நீங்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பரிபூர்ணமான சமாதானம் உச்சரிக்கு தேவன் ஹஸ்தத்தில் சமர்ப்பிச்சு கரி ஸ்தோத்திரம் செலுத்தி. Praise the Lord, 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 praise the Lord
மறுபடியும் நாம் அதை எடுக்க போகிறதில்லை. அந்த கிருபைக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்கள் தேவனுடைய கரத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை ஒப்படைத்த பின்பு பிசாசு ஒருவேளை இந்த பிரச்சனையை மிகவும் பெரியதாக மாற்றி உங்களுக்கு காண்பிப்பான். தேவன் ஹஸ்தத்தில் சமர்ப்பிச்சிரு பெம்மட சாத்தானுடைய வாட்டினை பெத்தவகா செய்து சூப்பிஞ்சிரும். But tell the devil, I am not going to take back what I put in the offering box. நான் காணிக்கை பெட்டியில் போட்டதை மறுபடியும் நான் எடுக்க மாட்டேன் என்று பிசாசை பார்த்து சொல்லுங்கள். நான் காணிக்கை பெட்டியில் வைத்திருந்த அனைத்தையும் தீர்க்கிறேன் சாத்தானுடைய செப்படி. ஆமென். ஹalleluya. 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 Hallelujah! 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 I remember the story of a missionary couple. ஒரு மிஷனரி தம்பதியினருடைய ஒரு கதை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. சுவார்த்த சேவகளையும் தம்பதிகளுக்கு கத்தர் குறித்து தெரிசு. They had only one son. அவர்களுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான் இருந்தான். He was a prodigal son. அவன் ஒரு கெட்ட குமாரனாக இருந்தான். This couple have been serving God faithfully, but sorrow of heart filled their heart about the prodigal son. இந்த தம்பதியினரோ உண்மையாய் கர்த்தருக்கு சேவை செய்து கொண்டிருந்தார்கள். அவருடைய மகனை பற்றியதான பிரச்சனையோ நாளுக்கு நாள் அவருடைய இதயத்தை அதிகமாக கலக்கி கொண்டிருந்தது. சுவார்த்த சேவகளே தம்பதிகள் ఎంతో நம்மகமாக சேவை చేస్తున్నారు కానీ వారి హృదయం అంతా కూడా తప్పుపోయిన కుమారుని గురించి చింతే నిండి ఉంది. He will go for late night parties, night clubs and all and come back only very early in the morning back home. அவன் இரவிலே பார்ட்டிகளுக்கும் நைட் கிளப்புகளுக்கெல்லாம் போய் நின்றுவிட்டு அதிகாலையில் தான் அவன் வீட்டுக்கு வருவான். குமாரடைத்தே రాత్రం తన నైట్ క్లబ్ల వెళ్ళి అది లోక సంబంధమైన ఆనందములు అనుభవించి తెల్లవారుజామున ఇంటికి వస్తాడు. Till the sun comes, the parents on the cup on the knees crying and praying for the మహన్ తిరిమి వరై వరు మరయిలం ఆ దంపతినీర్ ముళంగాలిలిరుంది కర్తరి నోకి జెబితుకొండే ఇర్పార్గల్. కుమారుడు వచ్చినంత వరకు తల్లిదండ్రులు మోకరించి కన్నీటితో అతని కొరకు ప్రార్థించేవారు. They were all the time worried about the son. అవర్లు ఎప్పుడూ ఈ మహనే పట్టిదాన కవలే పట్టుకొండే ఇర్దార్గల్. ఎల్లప్పుడు వారు తమ కుమారుని గురించి చింతతోనే ఉండి ఉన్నారు. One late night, as usual, when the boy was delaying to come, the couple was kneeling down and crying out to God. வழக்கம் போல் ஒரு நாள் இரவு இந்த அவருடைய மகன் திரும்பி வர தாமதித்த பொழுது இந்த தம்பதியினர் இருவரும் முழங்கால் படிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். Then the Lord spoke to them. அப்பொழுது கர்த்தர் அவர்களோடு பேசினார். అప్పుడు ప్రభు వారితో మాట్లాడి ఉన్నాడు. బికాస్ యు ఆర్ టేకింగ్ ద వరీ అండ్ బర్డెన్ ఐ యామ్ నాట్ టేకింగ్ ఇఫ్ యు గివ్ ఇన్ టు మై హ్యాండ్స్ ఐ విల్ టేక్ ద బర్డెన్ నీంగల్ ఉంగడి మగనే పట్టి భారతం కవలయం నీంగలే సుమందు కొండుకొరుబడినాల్ నాన్ అదర్ కొండ సొల్ల చేయమడియవలే నీంగల్ ఇంద కవలయ భారత ఎనిడితుల ఒప్పుకొడుంగల్ నాన్ అదే పార్తుకొల్గరేన్ మీ కుమారుని గురించి భారం వేరే వహించునందున నేనేమి చేయలేకపోతున్నాను ఆ భారం నా మీద వేడి నేను చేయదును. ఐదర్ యు టేక్ ద బర్డెన్ ఆర్ ఐ టేక్ వి బోత్ కెన్ నాట్ ஒன்று நீங்கள் பாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரே நேரத்தில் இருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த பாரமும் மீரேனா வகிச்சாலி லேக நேனேன வகிச்சாலி மனம் இத்தரும் கலசி வகிச்சலே. If you entrust your child into my hands, I will take care. உங்களுடைய பிள்ளையை என்னுடைய கரத்தில் ஒப்படைத்தால் நான் அவனை பொறுப்பெடுத்துக் கொள்வேன். மீ குமாரனை நாய் ஹஸ்தமலோ சமர்ப்பிச்சினட்லைதே நேன் பாரம் வகிச்சதுன. That night the couple realized their mistake and entrusted the boy into the hands of God and told, Lord, hereafter he is your son, we are not going to be worried about him anymore. அந்த தம்பதியினர் தங்களுடைய தப்பிதத்தை உணர்ந்து உடனடியாக தங்களுடைய மகனை பற்றிய பொறுப்பை கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து விட்டு சொன்னார்கள், ஆண்டவரே இனிமேல் அவன் உம்முடைய மகன், ஆகவே இனிமேல் அவனை பற்றி நாங்கள் எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட போகிறதில்லை என்று சொன்னார்கள். ஆ சந்தர்ப்பமுலே ஆ தலிதன்றலு ஆ பிடரு தேவன் ஹஸ்தமலோ சமர்ப்பிச்சி பிரபுவா இக பேதரு மேம் பிடரு குறி சிந்திச்சபு மீ ஹஸ்தமலோ சமர்ப்பிச்சினாம் இக பேதரு ஆ பிடேக பாரம் மீதே அனு பிரார்த்திச்சினார். That night after a long time the couple got peace of mind. They didn't wait for the boy to come.
they went to bed andiravu andha nerathukku pinbu avargal andha thambadiyinarku oru nalla samadhanam kidaithathu ippozhudhu magan varum varaiyilum avargal kaathirukkavillai avargal thoonga poi vittargal appati nundi aa dampathulu hrudayamlo goppa samadhanam kaligirudi vaaru aa bidda koru chintha padakunda vaaru nidrinchavallu then the devil brought a great problem అప్పుడు పిశాసు ఇన్నోరు పెరియ ప్రశ్నయే కొండు వందా అప్పుడు సాతానుడు ఇంకొక గొప్ప సమస్యని తీసుకొచ్చాడు ఎర్లీ మార్నింగ్ పోలీస్ కేమ్ అండ్ వోక్ దెం అప్ టు గివ్ ద మెసేజ్ యువర్ సన్ జంప్డ్ ఫ్రమ్ ద బ్రిడ్జ్ అండ్ కమిటెడ్ సూసైడ్ అధికాలయில் ஒருவர் வந்து உங்களுடைய மகன் ஒரு பெரிய பிரிட்ஜில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டான் என்று யாரோ ஒருவர் வந்து ஒரு செய்தி கொடுத்தார் தல்வார் சாமனா போலீஸ் వచ్చి వారి చెప్పినది ఏమనగా నీ కుమారుడు ఆ బ్రిడ్జ్ మీద నుండి కింద దుమికి ఆత్మహత్య చేసుకున్నాడు అన్న వీ ఆర్ గోయింగ్ టు టేక్ అవుట్ ద బాడీ కమ్ నాంగలంద సడలతే ఎడుక పోగరం వారంగల ఎందు కూపిటార్ మేము ఆ యొక్క శవాన్ని తీసుకొచ్చినాం వాట్ ఎ టెర్రిబుల్ ట్రయల్ ఆఫ్టర్ ఫ్యూ అవర్స్ ఆఫ్ ఎంట్రస్టింగ్ ద సన్ ఇంటు ద హ్యాండ్స్ ఆఫ్ గాడ్ తంగడే మగనే దేవునిడే కరతెన ఒపడైత సెల మణినేరంగలకుల్ ఎవ్లో ఒక భయంకరమైన ఒక ప్రచనే వంద పోరాటం వంద విటది తమ ప్రియ కుమారుని వారు దేవుని హస్తంలో సమర్పించిన పిబట ఎటువంటి భయంకరమైన శోధన వారికి యు నో వాట్ వాస్ ద రిప్లై టు ద పోలీస్ బై ద కపుల్ అనల్ అంద దంపతినియర్ పోలీస్ కు సన్నదాన మరుమళి ఎన తెలియమా ఆ యొక్క దంపతులకు పోలీస్ చెప్పిన జవాబు ఏంటి వి హాడ్ ఎ సన్ వి గేవ్ ఇంటు ద హ్యాండ్స్ ఆఫ్ గాడ్ నౌ వి ఆర్ నాట్ వరీడ్ అబౌట్ ఎనీథింగ్ యు టేక్ అవుట్ ద బాడీ ఆర్ ఎనీథింగ్ వి ఆర్ నాట్ కమింగ్ ఎంగలకు ఒక మగన్ ఇందాన్ అది దేవునిడి కరతల నాంగల్ ఒపడితి విటోం ஆகவே இப்படி அவருடைய மகனாக இருக்கிறபடினால் நாங்கள் அவனை குறித்து கவலைப்பட போவதில்லை நீங்கள் வேண்டுமென்றால் போய் அவனுடைய சடல் எடுக்க வேண்டுமென்றால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் ஆ தம்பதிகள் போலீஸுக்கு சொன்னது எவனகா మాకు ఏకైక కుమారుడు ఉండి ఉన్నాడు ఆ కుమారుని దేవుని హస్తంలో సమర్పించినాం అతను ఏమైనా పర్వాలేదు అతని గురించి మాకు చింత లేదు ద పోలీస్ థాట్ దట్ దిస్ కపుల్ మిషనరీ కపుల్ ఇస్ మ్యాడ్ అప్పుడు ఇంద మిషనరీ దంపతినర్ పైతికారులు என்று పోలీసార్ నినైతార్గల్ ఆ స్వార్త చేయ దంపతులకు పోలీస్ చెప్పినారు మీరు పిచ్చివాళ్ళ వెన్ దే టుక్ అవుట్ ద యంగ్ మ్యాన్ అవుట్ ఆఫ్ ద వాటర్ அதன் பின்பு அந்த தண்ணீர்ல இருந்து அந்த வாலிபனை அவர்கள் வெளியே எடுத்த பொழுது ஆ யவனஸ்தர் நிழல்ல நுஞ்சி பைக்கு தீசினப்பட போலீஸ் ரியலைஸ் தட் வாஸ் நாட் த கப்பிள் சன் சம்படி எ யங் மேன் சிமிலர் டு த ஃபேஸ் அண்ட் த ஹெட் ஆஃப் தட் யங் பாய் போலீசார் விளைய கொண்டது என்னவென்றால் இறந்து போனது உண்மையாக அந்த தம்பதியினுடைய மகன் அல்ல அந்த தம்பதியின் மகனை போலவே தலையும் அந்த உருவம் இருக்கிறத வேறு ஒருவன் தான் இறந்தான் என்று அறிந்து கொண்டார்கள் இப்படி ஆ சவாரி நிழல்லோ நுஞ்சி பயட்டி தீசினப்படு வாரு கிரகிச்சது ஏமட்டே நிஜமுகா ஆ சரிப்போயின வியக்தி ఆ దంపతుల యొక్క కుమారుడు కాదు గాని అతని ముఖ పోలికలు కలిగిన ఇంకొక వ్యక్తి దట్ నైట్ దట్ బాయ్ హాడ్ గోన్ ఫర్ ఎ గాస్పెల్ మీటింగ్ గాడ్ సేవ్డ్ కేమ్ బ్యాక్ అస్ ఎ ట్రాన్స్ఫార్మ్డ్ యంగ్ మ్యాన్ దట్ మార్నింగ్ అంది ఇరువు దానే అంద వాలిబన్ ఒక సువిశేష కూటదర్కు సెందిరందాన్ தேவன் அங்கே அவனை ரட்சித்து அவன் திரும்பி வரும்பொழுது முற்றிலுமாய் மாற்றப்பட்ட ஒரு மகனாக திரும்பி வந்தான் ஆ ராத்திரி சமயபலனே ఈ యొక్క స్వార్థ దంపతుల యొక్క కుమారుడు ఒక స్వార్థ కుటుంబానికి వెళ్లి ఆ స్వార్థను విని మారు మనసు పొంది రక్షించబడిన వాడుగా అతను ఇంటికి తిరిగి వచ్చినాడు ఐ టెల్ యు ఇఫ్ యు ఎంట్రస్ట్ యువర్ ప్రాబ్లమ్ టుడే ఇన్ ద హ్యాండ్స్ ఆఫ్ గాడ్ ఫెయిత్ఫుల్లీ సీ దట్ కాలచ్యు హి విల్ డు ఇట్ మీన్స్ హి విల్ బి ఫెయిత్ఫుల్ టు యు நான் உங்களுக்கு இன்று சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்றால் உண்மையாக உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்களை அழைத்தவர் உண்மையில் அவர் அப்படியே செய்வார் சமர்ப்பிச்சினே ஆயிரம் நம்பகஸ்தலு யதார்த்தவந்தலு கனுக ஆயிரம் ஆளாகிய வாட்டினு செய்யகலும் From Psalm 34, 4 and 6 we understand all your troubles are the shadow of your fears 34 ஆம் சங்கீதம் 4 6 வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் உங்களுடைய பயத்தினுடைய ஒரு நிழலாக இருக்கிறது 34வது கீர்த்தனம் 4 6 வாக்கியములో మరి చదివినట్లయితే ఈ యొక్క సమస్యలన్నీ కూడా అవి మనకు వచ్చినటువంటివే 4th verse says he had delivered me out of all my fears 6th verse says that he saved me out of all the troubles நான்காம் வசனத்திலே அவர் என்னை எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார் என்றும் ஆறாம் வசனத்திலே அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் அவர் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று நாம் காண்கிறோம் ஆ நான்காம் வாக்கியத்திலே ஆயன சமஸ்தலன்னிட்கி పరిహారం చేస్తున్నాడు అని వాయిబడింది dear child of god all your troubles are the shadow of your unnecessary fears அருமையானவர்களே உங்கள் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கிறதான தேவையில்லாத பயத்தினுடைய நிழலாக இருக்கிறது
మీ సమస్యలన్నిటికీ కారణము మీ హృదయంలో ఉన్నటువంటి భయమే. ఎన్రస్ట్ ఆల్ యువర్ ఫూలిష్నెస్, యువర్ వీక్నెస్, యువర్ ట్రబుల్స్, యువర్ ఫియర్స్, everything into the hands of God. ungalude buddhiyinangal, ungalude belavinangal, ungalude bayangal, ungalude kavaligal ellavathiyum kartudeya karangalil arpaniyungal. mee kalavaramulu, mee chintalu, mee bhayamulu, mee samasyalu anni kuda prabhu meeda veyadi. not only you will be free from all your fears and worries, neengal adinal ungal ella bayangal kavaligalirundu vidudhilakkapaduvathu mathramalla, ee bhayamulu kalavarumulo nundi vidudhal poduthu mathrame kaaka. not only you will have perfect peace of mind, ungalku oru poorna samadhanam irukkum enbadu mathramum alla, neeku paripoornamaina samadhanam kalugutta mathrame kaaka. as you keep entrusting all your burdens and problems and worries, your body, spirit and everything into the hands of God, neengal ungalude ella bayangal, ungalude prachanigal, ungalude kavalegal ellavathiyum ungalude aaviyathma sarirathai neengal kartudeya karathil oppadikkum bodhu, mee bhayamulu kalavarumulu chintalu samasyalu pranaatma dehamulu prabhu hastamulo samarpichinappudu, then such people at the time of death with Stephen, they will be able to say, Lord Jesus, receive my spirit. அப்படிப்பட்டவருடைய மரணம் எப்படி இருக்கும் என்றால், ஸ்தேவோன் மரிக்கும் பொழுது என்ன சொன்னான், கர்த்தராக இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி மரித்தான். அட்டுவாட்டு வாரும் லார்ட் ஜீசஸ் ரிசீவ் மை ஸ்பிரிட், ஆண்டவரே என்னுடைய கர்த்தராக இயேசுவே என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னான். ஆலாகு தப சமஸ்தலனி பிரபு ஹஸ்தம்ல சமர்ப்பிச்சினட்டுவாட்டு வாரும் ஸ்டெஃபன் போலே பிரபுவா நான் ஆத்மனை சேர்த்துக்கொள்ளடி அனு செப்பினட்டுகா சப்பகல. Now as we keep all our burdens and worries and cares, our sickness, everything into the hands of God, finally at last when we are closing our eyes, we can say, Lord Jesus, receive my spirit. நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய வியாதிகள், எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்படைத்து விடும் பொழுது, கடைசியாக இந்த உலகத்திலே நம்முடைய கண்களை மூடும் பொழுது, ஆண்டவராகிய இயேசுவே என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று நாம் சொல்லக்கூடியவர்களாய் காணப்பட முடியும். మన కలవరములు, చింతలు, భారములు, వేదనలన్నీ ఆయన హస్తంలో సమర్పించినట్లయితే, మనము అవసాన దశలో కళ్ళు మూసుకొని పోయే సమయములో ప్రభువా నా ఆత్మను మీరు చేర్చుకొనుడి అని చెప్పగలం. ఇఫ్ దట్ ఇస్ నౌ, ఇఫ్ వి కీప్ గివింగ్ ఆల్ అవర్ బర్డన్స్ అండ్ వరీస్, లాస్ట్ మోమెంట్ ఆఫ్ అవర్ డెత్ నాట్ ఓన్లీ వి విల్ గివ్ అవర్ స్పిరిట్ ఇన్ టు ద హ్యాండ్స్ ఆఫ్ గాడ్, యు నో హౌ విల్ అవర్ ఫేస్ బి అట్ ద మోమెంట్ ఆఫ్ అవర్ డెత్. நாம் எல்லா பாரங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நாம வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய கடைசி வேளையிலே நம்முடைய ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க முடியாமல் இருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய நிலவரம் அப்பொழுது எப்படி இருக்கும், கலவரபுலு சிந்தலு வியாதலு வேதலன்னி சமஸ்யலன்னி ஆயன ஹஸ்தம்ல சமர்ப்பிச்சினப்புடு பிரபா நா ஆத்மர் மீர் சேர்ச்சுக்கொனடி அனு செப்பினப்புடு மனக்கு ஏம் சம்பவிச்சனு. Will it be full of fear and worry about dying? Will it be full of worry and care because oh I am going to die? நீங்கள் மரிக்கிற வேளையிலே நான் மரிக்க போகிறேனே என்று பயத்தினாலும் கவலையினாலும் நிறைந்திருப்பீர்களா? நான் சரிபோதுனேமோ அந்த பயமதோ கலவரத்தோ வந்துரா? If you keep entrusting your burden and worry and fear into the hands of God while dying, you will entrust your spirit into the hands of God, then you know how your face is going to be. நீங்கள் உங்களுடைய எல்லா கவலைகள், பாரங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தேவனுடைய கரத்தில் ஒப்படைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது, உங்களுடைய மரணம் வேளையில் உங்களுடைய ஆவியை நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்படைப்பீர்கள், அப்பொழுது உங்களுடைய முகம் எப்படி இருக்கும்? மீ கலவரபுலு சிந்தலு பாரபுலு வேதனலன்னி கூட ஆயன ஹஸ்தம்லோ சமர்ப்பிச்சி தேவா நா ஆத்மன் மீ ஹஸ்தம்லோ சேர்ச்சுக்கொள்ளி செப்பினப்புடு மன முகமு எலாக உண்டுது. I am going to read out how the last moment while you are at the time of death, how others are going to see your face. நீங்கள் மரிக்கிற வேளையில் உங்களுடைய முகம் எப்படி இருக்க போகிறது என்கிறதை மற்றவர்கள் எப்படி காண்பார்கள் என்கிறதை நான் உங்களுக்கு படித்து காண்பிக்க விரும்புகிறேன். மரண சந்தர்ப்பமுலோ மீ யொக்க முக கவலைகளு எலாகூடு இதரலு சூடகலரோ అను வாக்கியము చదివితి వినిపించు. Acts 6:15 and all that sat in the council looking steadfastly on him saw his face as it had been the face of an angel. அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 15 வசனத்தில் ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அப்போஸ்தல காரியபுலு 6 அத்தியாயம் చివరి వాక్యం 15 వాక్యం చూసినప్పుడు సభలో కూర్చున్న వారందరూ అతని వైపు తెరిచూడగా అతని ముఖము దేవదూత ముఖములే వారికి కనబడింది. By the grace of God, this is the way your face and my face is going to be if we tire, if the Lord
delays is coming and we face death. கர்த்தருடைய வருகை தாமதமாக தாமதமாகி அதற்குன்பாக நீங்களோ நானோ மரிக்க வேண்டி வரும் பொழுது தேவனுடைய கிருபையினால் உங்களுடைய முகமும் என்னுடைய முகமும் இப்படிதான் காணப்படும். பிரபு யொக்க சித்த பிரகாரமு பிரபு யொக்க ராக்கட முந்துகானே మీరు గాని నేను గారు మరణించినట్లయితే మన మరణ సందర్భంలో మన యొక్క ముఖములు ఈ దేవదూత ముఖములే ఉండవలసి ఉన్నది. బై ద వే ఆల్ దోస్ హూ సో స్టీఫెన్స్ ఫేస్ అస్ ఎన్ ఏంజెల్స్ ఫేస్ దే వేర్ నాట్ సెయింట్స్ దే వేర్ మర్డరర్స్ దోస్ హూ వర్ అబౌట్ టు త్రో స్టోన్స్ అట్ స్టీఫెన్ అండ్ కిల్ హిమ్ దే ఆర్ ద వన్ సో హిస్ ఫేస్ లైక్ ఏంజెల్స్ ఫేస్ కడైసి వేళయిల్ దేవునుడి ముఖం దేవదూతన్ ముఖం పోల్ ఇరుకరదే కండవర్గల్ அவனை கல்லிருந்து கொள்ளும்படியாக வந்த அவர்கள்தான் அப்படி பார்த்தார்கள். Had the sweet calmness of a holy angel. And the yudargalil perumanmiyor avanmel avanai dooshithu avanmel moorkamadaindu avanai avanmel kallerumidiyaga kaathirundha andha velayil dhaan avanudaiya mugam inimiyaga amaidiyana oru devathoodude mugathai pol irundhadai kandargal. Yudulu dooshichi vimarsichi athanu sapichi raalato ruvi athanu champeetvanti vare athanu mukhamunu Beloved ones, only those who have a transparent, clean spirit can have the sweet calmness of a holy angel when everybody is angry and about to stone that innocent saint. பிரியமானவர்களே, தங்களுடைய ஆவியில் பளிங்கை போல தெளிவான ஒரு நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது அவர்களுடைய முகம் இனிமையான தேவதூதனி முகத்தை போல காணப்பட முடியும். பிரபுநந்து பிரியலாரா, மரண சந்தர்ப்பம்லோ இட்டுவாட்டி பரிசுத்தலு நிர்மலமைன மனசாட்சிகள் எட்டுவாட்டி வாருகம் உன்ன முகம் மாத்திரமே ஆ தேவதூத முகமலே உண்டு. Perhaps one reason Saint Paul got saved might have he also was there to might have seen that angelic face of Stephen. Perhaps eventually that might have made Saint Paul to come to Christ. பரிசுத்த பவுல் கூட அந்த வேளையில் அங்கே இருந்தார். ஒருவேளை அவர் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த சேவனுடைய முகம் தேவதூதன் முகம் போல் இருக்கிறதை கண்ட அந்த காட்சி ரட்சிப்புக்கு ஏதுவாக இருந்திருக்க கூடும். ஸ்டெஃபன் யொக்க சாவును சம்மதிச்சினட்டு ஆ சவுலு அத்தன் முகமுனு தேவதூத முகமல பிரகாசிச்சு சூச்சி ఆ యొక్క ముఖమే అతని యొక్క మారు మనసు పొందుటకు అవకాశం కల్పించి ఉండవచ్చు. వన్ సెకండ్, మే ఐ ఆస్క్ వన్స్ అగైన్ టు క్లోజ్ యువర్ ఐస్. మరుడిమాగ దయచేసి మీ కన్నులు మూడుంగల్. మరి ఒక పర్యాయం, మీరందరూ కూడా కళ్ళు మూసుకొని వల్లనే కోరుచు ఉన్నాను. లెట్ us బిలీవ్ అకార్డింగ్ టు యాక్స్ 6:15 వైల్ యు ఆర్ డైయింగ్ అండ్ ఐ యామ్ డైయింగ్ దట్ అవర్ ఫేస్ ఇస్ గోయింగ్ టు షైన్ లైక్ ఎ హోలీ ఏంజెల్ విత్ ద స్వీట్ కామ్నెస్ ఆఫ్ హెవెన్ బిలీవింగ్ దట్ raise the hands both hands to heaven and praise God. Apostle 6th adhigaram 15th vasanathil solapettirukkirapadiye neengal marithalum naan marithalum marikkira velil nammudaiya mugam inimiyana amaidiyana paraloga pondra devathoodudaiya mugathai pole prakasama irukka pogiradengiradhai viswasithu நம்முடைய கரங்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வோமாக. நேரு காரி மரணித்த சந்தர்ப்பமுலோ ஸ்தேவன் முகமு தேவதூத முகமுல பிரகாசிச்சினட்லுகா மன முகமு பிரகாசிச்சுகள் விசுவாசம் ఉన్న వారు చేతులెత్తి స్తోత్రం చెల్లించదము. ప్రైజ్ ది లార్డ్, 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 praise the Lord. Lean on his arms, resting in his love. Lean on his arms, all his mercy is proof. Lean on his arms, looking home above you. Lean on the Savior's arms. Lean on his arms, resting in his love. Yeah.
we will read and we will close. இன்னொரு வசனத்தை கூட நாம் படித்துவிட்டு நாம் முடிப்போம். இங்கொரு வாக்கியம் சதி முகிஞ்சதுமோ. Suppose Jesus is coming, we don't die, and before that Jesus is coming. நாம் ஒருவேளை மரிப்பதற்கு முன்பாக இயேசு வருகிறார் வருவார் என்றால் மன மரணமுக்கு முன்பாக பிரபாயிரு இயேசு பிரத்யட்சமாயினట్లయితే we need to be found in perfect peace before him. அவருக்கு முன்பாக நாம் ஒரு பூர்ண சமாதானத்தோடு காணப்பட வேண்டும். ஆயனுக்கு முன்பாக పరిపూర్ణ సమాధానము కలిగిన వారముగా ఉండవలెను. 2 Peter 3:14 says, be diligent that you may be found of him in peace. ஆகவே அவருக்கு முன்பாக சமாதானத்தோடு அவருடைய సన్నిதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆயன సమకబల సమాధానము కలిగిన వారుగా కనబడవలెను. I believe we have already entrusted our problem and burden and fear into the hands of God, and we are not going to take it back. நாம் ஏற்கனவே நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தேவனுடைய கரத்திலே ஒப்படைத்து விட்டோம். மறுபடியும் நாம் அதை எடுக்க போகிறது இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். மன பாரபலு கலவரபலு சிந்தலு அன்னி கூட ஆயன மீது வேசினோம். మరలా వాటిని తీసుకున్నారు అని నేను విశ్వసిస్తున్నాను. The problem is still there, but the difference is that it is not in your pocket, it is in the hands of God. That makes all the difference. பிரச்சனை இன்னும் இருக்குது என்றாலும் அது உங்களுடைய பாக்கெட்ல இல்ல, அவருடைய கரத்தில் இருக்குது. அதுதான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. சோ இப்படி சமஸ்தே ఏంటంటే இப்படி பாரபலன்னு ஆయన మీద వేసినావు, మీ మీద లేవు, ఇక ఆయన మీద ఉన్నది, అదే వ్యత్యాసం. You are not worried about the future because you entrusted your future into the hands of God. உங்களுடைய வருங்காலத்தை நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் ஒப்படைத்து விட்டீர்கள். ஆகவே நீங்கள் வருங்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏ భవిష్యత్తులో ఆయన హస్తములో సమర్పించినందువలన మీరు భవిష్యత్తు గురించి చింతపడవలసిన అవసరం లేదు. As long as your future is in the hands of God, your future is bright and glorious. உங்களுடைய வருங்காலமானது தேவனுடைய கரத்தில் இருக்கிறபடியினால் வருங்காலம் மிகவும் வெளியேறப்பட்டதாகவும் மகிமையுள்ளதாகவும் காணப்பட போகிறது. தேவன் ஹஸ்தத்திலே சமர்ப்பிச்சிருந்த வல்ல அது அமூல்யமானது, பிரகாசவந்தமானது. I believe already the peace of mind that passeth all understanding has already come into your heart and into my heart. ஏற்கனவே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்திற்குள்ளும் என்னுடைய இருதயத்திற்குள்ளும் வந்து விட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். சமஸ்த ஞானம் எனக்கு வச்சிரா, தேவனுக்கு சமாதானமு மீ ஹృదయములకు తలపులకు కావలి ఉండునని నియమును నేను విశ్వసిస్తున్నాను. Therefore if Jesus comes today by the grace of God, we will be found before him in peace. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வருவார் என்றால் தேவனுடைய கிருபையினால் நாம் யாவரும் அவருடைய సన్నిதியில் சமாதானத்தோடு காணப்படுவோம். ఈ దినము ప్రభువైన యేసు క్రీస్తు ప్రత్యక్షమైనట్లయితే మనమందరము కూడా సమాధానము కలిగిన వారుగా కనబడవలేరు. Go and share this peace of God with this troubled world. நீங்கள் திரும்பி போய் இந்த தேவ சமாதானத்தை கலக்கங்கள் நிறைந்த உலகத்தோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீர் வெள்ளண்டி கலவரவு చేతనిటిటువంటి లోకమునకు సమాధానమును ప్రకటించండి. Peace I leave with you. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானம் கொடுக்கிறேன். My peace I give unto you. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் சமாதானம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். Let not your heart be troubled. உங்களுடைய இருதயம் கலங்காத இருப்பதாக. மீ இருதயமும் கலவரப்படலீகுடி. May God bless you all. தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய மிம்மல் அந்தரே ஆசீர்வதிச்சின் காக்க. நான் விசுவாசிர் பூரீ நரனரிலே என்னை படைத்து
stand up. நாமெல்லாரும் எழும்பி நிற்போமாக. That is under lech nilumadum. Word of God says we are not ordinary people. நாம் சாதாரண ஜனங்கள் இல்லை இல்லை என்று வேதவசனம் சொல்கிறது. மனம் சாதாரணமான ஜனங்கமும் காதனி தேவன் வாக்கியம் கோஷிச்சுச்சுமிருது. We are a group of people filled with heavenly peace. பரலோக சமாதானத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் தான் நாம் எல்லாரும். பரலோக சமாதானம் சென்றினா தெய்வ ஜனங்கம் நாம். Even if the sky is going to fall down, we are not going to be afraid because we got a God who created the sky. நாம் ஒருவேளை வானம் இடிந்து விழுந்தாலும் நாம் பயப்பட போகிறதில்லை. ஏனென்றால் நம்முடைய தேவன் இந்த வானங்களை மேற்பார்க்கிலும் பெரியவர். ஆகாசமானது எது பண்ணினாலும் நாம் பயப்படணும் வரவோ. ஆகாசமானது ஆயனே சிருஷ்டிச்சிருந்தார். The peace that passeth all understanding. Jesus, the Prince of Peace, has given us. Let's praise God for that. எல்லாவற்றுக்கும் மேலானது தேவ சமாதானத்தை நமக்கு தருகிற நம்முடைய சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவிற்காக நாம் எல்லாரும் அவரை ஸ்தோத்திரம் Praise the Lord. The Lord has given us peace. Therefore, God may make us peacemakers to the world and people those who are troubled. Let us praise God. Na Deva namakku samadhanathai thandirukkiravidinal indha ulagathile palavidhamaga kalakkamadaindirukkira janangalukku naam samadhanathai undu pannugiravargalaga irukka pogirom. Aanabinal kartharai stotram pannuvom. Samadhana kartharai devudu manakku samadhanam ichirundra కలవరము చెందిన లోకములో మనము సమాధానము సృష్టించు వారముగా ఉండవలనందుకై స్తోత్రం చెల్లించదము. ప్రైజ్ ది లార్డ్, 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 ప్రైజ్ ది లార్డ్. ఇఫ్ ది లార్డ్ జీసస్ ఇస్ గోయింగ్ టు కమ్ ఇన్ ది మిడ్ స్కై, వి విల్ బి ఫౌండ్ ఇన్ పీస్ బిఫోర్ హిమ్. బిఫోర్ దట్ ఇఫ్ వి డై, వి విల్ హావ్ ది ఏంజెలిక్ హోలీ ఫేస్. For that we will praise God. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். அன்றைக்கு நாம் அவருடைய சன்னதியிலே சமாதானத்தோடு காணப்பட போகிறோம். ஒருவேளை அதற்கு முன்பாக நாம் மரிப்போம் என்றால் இனிமையான அமைதியான தேவ தூதனுடைய முகத்தை போல் நம்முடைய முகம் காணப்பட போகிறபடியினால் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோம். ஆயிரம் மத்திய ஆகாசங்களில் பிரகாசிச்சினட்லயே మన జీవంతో ఉన్నట్లయితే సమాధానం కలిగిన వారముగా పునరుద్ధానము లగుదుము. ఒకవేళ మరణించినట్లయితే మహిమ కలిగిన శరీరముతో మహిమ కలిగిన ముఖముతో దేవదూత ముఖముతో మనం మరణించదు. దాని కొరకే స్తోత్రం చెల్లించదు. ప్రైజ్ ది లార్డ్, 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 ప్రైజ్ ది లార్డ్. లెట్స్ ప్రే. జోమను ప్రభువా, మీ పరిశుద్ధ నామమును స్తోత్రము చెల్లించుచున్నాను. సమస్త ఘనత మహిమ ప్రభావం కలిగిన ప్రభువుగా గగనమును చీల్చుకొని ఈ ఉదయ కాలమందు మీ మహామహిమ చేత మా మధ్యలోకి వచ్చి ప్రత్యక్షమైనందుకొరకు అని స్తోత్రము ప్రభువా. సర్వలోకము కలవరముల చేత, దుఃఖముల చేత, బాధల చేత, చీకటి చేత, అంధకారము చేత లోకములో సమాధాన కర్తముగా నీవి లోకములోకి వచ్చి మా అందరికి సమాధానం ఇచ్చినందుకు స్తోత్రములు. సమస్త జ్ఞానము ఇచ్చిన సమావిన సమాధానము మా హృదయం యొక్క తలపులు కావలి ఉన్నందుకొరకే స్తోత్రములు ప్రభా. మీ మధురమైన వాక్కులతో మా సమస్యలన్నీ మీ మీద వేసి మేము విడుదల పొందినట్లుగా మమ్మల్ని హెచ్చరించినందుకొరకే స్తోత్రం చెల్లించినాం. స్టెఫెన్ ముఖం వలె మేము మరణించిన సందర్భంలో దేవదూత ముఖంలో మేము ప్రకాశించినందుకు సహాయం చేయండి. మరణమునకు ముందుగా మీ రాకడున్నట్లయితే సమస్త సమాధానముతో మధ్య ఆకాశములు మిమ్మల్ని ఎదుర్కొండి, కృపదాయ చేయండి. చెరవచ్చిన బిడ్డలందరూ దీవించిన దిక్కు స్తోత్రం. సమాధానముతో తిరిగి వెళ్ళి కృపదాయ చేయండి. మీరు అక్కడ సిద్ధపరచమని ప్రభువైన యేసు క్రీస్తు నామములో వేడుకుంటున్నాం తండ్రి. అన్బాన పితావే, నాంగళమే తుదిక్రోం స్వామి. ఎంగడ కన్వెన్షన్ కడసి నాళ ఆండవరే ఇంత కాలే కూటత్తిలు నిరంగలోడు హృదయమై పేసికొండినబడిన ఆలముకు స్తోత్రం. എല്ലാവിധമായ ഭയത്തിലിരുന്നും കലക്കങ്ങളിൽ നിന്നും ഞങ്ങളെ വിടുതലയാക്കുംപടിയാ കൽവാരി സിലുവയിൽ നിരങ്ങൾക്കാക മരിച്ചപടിനാലും നമുക്ക് സ്തോത്രം. അന്ത പിശാസിൻ തലയെ നശിക്കുന്നതുക്കാ സ്തോത്രമാണ്ടവരെ. നമ്മുടെ അൻപിനാൽ ഞങ്ങളുടെ ഉള്ളങ്ങളെ നിറപ്പിയിരിക്കപടിനാലും നമുക്ക് സ്തോത്രം. എല്ലാ ഭയത്തിലും ഞങ്ങളെ വിടുതലയാക്കിയിരിക്കപടിനാലും നമുക്ക് സ്തോത്രം. സമാധാനം ഞങ്ങൾ കട്ടളയിട്ടിരിക്കപടിനാലും നമുക്ക് സ്തോത്രമാണ്ടവരെ. എല്ലാ കലക്കത്തിലും എല്ലാ ഭയത്തിലും എല്ലാ പ്രശ്നയിലും നമ്മുടെ സമൂഹത്തെ അനുഭവിക്കുമ്പടിയാ ഞങ്ങൾ ഉദവി ചെയ്യുമ്പടിയാ ജപിക്കറോം സ്വാമി, നമുക്ക് സ്തോത്രം.
இந்த காலவேளையிலும் நிரங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய வருகையில் சமாதானத்துடன் நாங்கள் காணப்படும்படியாக உதவி செய்யும் சுவாமி. நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகுமானால் ஆண்டவரே ஒரு தேவதூதனன் முகத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம். வசனம் கேட்ட ஜனத்தை எல்லாம் உதகத்தில் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும் கனவும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Father, bless thy people with heavenly peace and joy, that they may go to the whole world, troubled world, and command peace in the name of Jesus. Thank you, Lord. We are a group of people free from fear, free from the fear of future, free from the fear of death, free from the fear of sickness, free from the fear of all the demonic powers. Thank you once again. The King of Peace, the Prince of Peace, is ruling and reigning in our heart with peace. Restore the meetings undertaken in Jesus' name. Amen. Now may the peace of God that passeth all understanding rest and abide with us all, now and until the Lord returns in glory. Amen. The parents who are given their name to dedicate their children may bring their children to the stage. குழந்தைகள் பிரதிஷ்டை செய்யும்படியாக பெயர் கொடுத்திருக்கிறான் பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளை பிரதிஷ்டை செய்யும்படியாக இந்த மேடைக்கு கொண்டு வாருங்கள். பிடலுக்கு பிரதிஷ்டி கோரினட்டு வாரு தள்ளிதண்டு பிடல் தீஸ்கொண்டு ஸ்டேஜ் மீது. பாஸ்டர்ஸ் ப்ளீஸ் டோன்ட் கோ.